நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மரமடிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அந்த கிணிய சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணம் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. திருக்குறிப்பு தொண்டநாயனார் அதிலே காஞ்சி மாநகர் பற்றி பல வகையாக சொல்லி வருகின்றார். இன்றைக்கு நாம் அந்த 32 அறங்கள்லாம் பார்க்கணும். அதற்கு முன்னாலே வரங்கள் வேண்ட பெருமான் அருள்கிறான் என்று பார்த்தோம். என்றும் பூசனை முடியாது என்று பூஜை தடைப்படுகிறது, பூஜையை மேற்கொள்ளுங்கள் என்று உமையம்மை வேண்ட, என்றைக்கும் நம்முடைய பூசனை உன்பால் நிறைவேறு முடியாது, அப்படியே இருக்கும், இப்படிதான் நடந்து கொண்டிருக்கும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்றார். அதுக்கப்புறம் அவங்க சொல்றது என்ன வரம் வேண்டும் என்றால், இந்த ஈரிலாத பதின்ற ஈரிலா இப்பதி, ஊழிக்காலத்திலே கூட அழியாத ஒரு திருநகரம் காஞ்சிபுரம். ஈறு சேர் பொழுதினும் காஞ்சிபுரத்தை பற்றி கந்தபுராணத்தை அப்படி சொல்றார். ஈறு சேர் பொழுதினும் இறுதியின்றியே விளங்கும் காஞ்சி மாநகர் சொல்றார் கந்தபுராணத்துல. கச்சியப்ப சிவாச்சாரியர் அப்படி சொல்றார். பெரிய புராணத்திலும் சேக்கடர் அப்படி சொல்கிறார் என்பது இந்த இடத்துல நாம் எடுத்து காட்டலாம். ஈரிலாய் ஈரிலாத இப்பதியினுள் எல்லா அறமும் யான் செய்ய வேண்டும். யான் எல்லா அறங்களும் 32 அறங்கள் நான் செய்யணும். வேறு செய்வினை இந்த இங்க இருக்கின்ற மக்கள் காஞ்சிவாழ் நகர் மக்கள் வேறு எந்த வினை செய்தாலும் வேறு செய்வினைன்னு சொன்னதுனால நல்வினை தீவினை ரெண்டும் தான். நல்வினை தீவினை இது செய்தாலும் அது மாதவ பயனாக ஆக்கிவிட வேண்டும். தவமாக வினையெல்லாம் தவமா மாற்றணும் சொல்ற. ஏன்னா நான் தவம் செய்த இந்த இடத்துல உங்களை வழிபட்டேன், எனவே வழிபட்ட இந்த இடத்துல யார் என்ன வினை செய்தாலும் வேறு வினை செய்வினை செய்கின்ற வினையெல்லாம் தவமாக அடியார் செய்தனவே தவம் என்று சித்தியார் வருது இல்லையா, அதுபோல அடியார் செய்தனவே தவமாக இந்த நகரத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். அதிலே ஒரு நிபந்தனை மட்டும் வைத்தாங்க, உன் திருவடி பிழைத்தல் ஒழி என்ன, உன் திருவடியை மறந்தால் உன் திருவிரலை எண்ணி செய்தால் எல்லாவற்றையும் வினையெல்லாம் தவமாக மாற்று, திருவரை நினைக்காமல் செய்தால் அது அந்த நிபந்தனை கிடையாது, உன் இஷ்டம் போல நீ ஏதாவது தண்டனை கொடுத்துக்கொள் என்பது போல அடியார் செய்தவையெல்லாம் ஏன் தவமாக மாறுகிறது என்றால் அவர்கள் எந்த வினை செய்தாலும் பெருமானை எண்ணி செய்கிறார்கள், பெருமானுடைய அருளால் இது நிகழ்கிறது என்று எண்ணுகிறார்கள், எனவே அதெல்லாம் தவமா போயிடும். அதே போல காஞ்சிவா நகரத்திலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் அதுபோல செய்த வினையெல்லாம் தவமாக மாற்றுவதற்கு உமையம்மை வேண்டுகிறார் என்று பார்க்கிறோம். 32 அறங்களை அங்கு செய்ய வேண்டும் என்று எல்லா அறங்களும் சொன்னாங்க. அதனால் இருநாடி நெல் அடித்தார் என்று பார்க்கிறோம். விடையின் மேலவர் 70 பாட்டுகள் பார்த்தோம். விடையின் மேலவர் மலைமகள் வேண்ட விரும்பு பூசனை மேவி விற்றிருந்தே. முதல்ல பூஜையை முடியும்னாங்க இல்லையா, அதனால பூஜை ஏற்றுக்கொள்றாங்க. முதல்ல கேட்டது முதல் வரம் பூஜையை முடிக்கணும்னாங்க, எனவே அந்த பூஜையை ஏற்றுக்கொள்றாங்க. அப்புறம் இடையரா அறம்பளக்கும் அறம்பளக்கும்னு கேட்டதால வித்தாக இகபரத்து இருநாடி நெல் அடித்தார். விதையிலிருந்து நிறைய விளையும் அல்லவா, அதுபோல இருநாடி நெல் அடித்து கடையராகியும் உயர்ந்தவராயும் காஞ்சி வாழ்வுவர்தாம் செய் தீவினையும் தடைபடாது மெய்நெறி அடைவதற்காம் தவங்களாக வந்தார். மூன்று வரத்தை எடுத்துக்கொண்டார் பெருமான். அந்த அம்மா பூஜையை முடிக்க வேண்டும் என்று கேட்டார், அதையும் ஏற்றுக்கொண்டார். நான் எல்லா அறங்களும் செய்ய வேண்டும் என்றார், எனவே அதற்கு இருநாடி நெல் அடித்தார். மூன்றாவது அடியார்கள் இங்கே காஞ்சிவாழ் நகர மக்கள் எல்லாம் என்ன செய்த தீவனை செய்தீவனை செய்த தீவனை செய்த நல்வினை, அந்த இரண்டு வினையும் செய்வினை எது செய்தாலும் அதை தவமாக மாற்ற வேண்டும் என்ற உடனே இந்த பாட்டில் விளக்கிறார். காஞ்சி வாழ்பவர் தாம் செய் தீவினையும், அந்த தீவினையும் என்பதாலே நல்வினையும் அங்கே தவமாக
ஜீவனையும் தவமாக போகிறது, தடைபடாது மெய்நெறியாக போகும், மெய்நெறி அடைவதற்காம். ஏனென்றால் நல்வினை என்பதை நல்வினையாகவே வைத்துவிட்டால் அது பிறவிக்கு ஏது. எனவே அதை தவமாக மாற்ற வேண்டும். எப்படி தீவினையை தவமாக மாற்ற வேண்டுமோ அதுபோல் நல்வினையும் தவமாக மாற்ற வேண்டும் என்று உமையம்மை கேட்டுக்கொண்டதாலே அங்கே இருக்கின்ற அடியார்கள் செய்கின்ற அந்த எல்லா வினைகளையும் தவமாக மாற்றும்படியாக அருள் புரிந்தான், மாற்றுகிறேன் என்று சொன்னான் என்று அந்த மூன்று வரங்களை கொடுத்தார். அதோட பார்த்தோம். அதுக்கு பின்னால் எண்ணரும் பெரு வரங்கள் முன் பெற்று அங்கு எம்பிராட்டி தம்பிரான் மகிழ்ந்தருளை மண்ணின் மேல் வழிபாடு செய்தபடி மனையறம் பெருக்கும் கருணையினால் நன்னும் மண்ணுயிர் யாவையும் பல்க நாடு காதலில் நீடிய வாழ்க்கை புண்ணிய திரு காமக்கோட்டத்து பொலிய 30 ஓடு 30 ஓடு 2 அறம் பிறக்கும் என்று தேக்கிழார் சொல்ற பொழுது ஒரு குறிப்பு சொல்றார். உமையம்மை அங்கே காஞ்சிபுரத்திற்கு இருந்து வழிபாடு செய்கிறார்கள். வழிபாடு செய்த பின்னால் மண்ணின் மேல் வழிபாடு செய்த பின்னால் அதுக்காக வரம் பெறுகிறார்கள். எண்ணரும் வரங்கள் பெருவரங்கள் முன்பெற்றாங்க, எம்பிராட்டி பெற்றாள், தம்பிரான் மகிழும்படியாக வழிபாடு செய்தாங்க. வழிபாடு செய்தபடி மண்ணின் மேல் வழிபாடு செய்தபடி மனையறம் பெருக்கும் கருணையால் அந்த மனையறம்ன்றாங்க, இல்லறம்ன்றாங்க. இப்ப பூஜை என்பது அது தவமாக வழிபாடாக போகிறது. இல்லற வாழ்க்கையிலே இருப்பது அறம் அல்லவா, இல்லறம், அது மனையறம். ஆனா மனையறம் செய்ய வேண்டியதுதான் உண்மை என்று மக்களுக்காக பெண் மக்களுக்காகவும் இல்லறத்திலே இருக்கின்றவர்களுக்காகவும் இல்லறத்திலே இருந்தால் அறம் செய்ய வேண்டும் என்பதை காட்டணும். அதுக்காக நம்ம 32 அறங்களை இங்க செய்கிறார். அறப்பெருஞ்செல்வியாக இருந்து உண்டு. ஏன்னா அந்தம்மா இல்லறவாய் தானே, கணவன் இருக்கிறா இல்லறவாய் தானே. எனவே அது பெர்மிஷன் கேட்டுக்கிறார், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், எனவே அங்கேயே இருப்பதாலே நான் அறம் செய்ய வேணும், தனியாக அறம் செய்ய முடியாது, கணவனை பிரிந்து தனியாக செய்ய முடியாது. எனவே நீங்காத உரைகின்றவள் அல்லவா, பாகம் பெற்று தான் அங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் தான் பாகம் பெற்றார். எனவே பாகம் பெற்ற அந்த பெருந்தேவி உமையம்மை 32 அறங்களை செய்கிறாள் என்று சேர்க்கிறார் சொல்றார். மனையறம் பெருக்கும் கருணையினால் நன்னும் மண் உயிர்கள் அங்கே இருக்கின்ற உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் யாவையும் பல்க எல்லாவற்றிலும் அவர்கள் நிறைவேறும், அந்த உயிர்கள் எல்லாம் குறையெல்லாம் நிறைவேற வேண்டும். அப்படி நல்க நாடு காதலில் நீடிய வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லறம் என்பது உயர்ந்த வாழ்க்கை. அந்த மனையறத்தினாலே அது ஒரு தவமாக செய்தால் நமக்கு வீடு பேறு என்பதாலே நாடு காதலில் நீடிய வாழ்க்கை புண்ணிய திருக்காமக்கோட்டம், திருக்காமக்கோட்டம் அதுதான் உமையம்மை இருக்கின்ற இடம். இப்ப காமாட்சி அம்மன் கோயில் என்று அதை சொல்லுகிறார்கள். அந்த காமாட்சி அம்மன் கோயில் அதுதான் அங்க திருக்காமக்கோட்டம். கோட்டத்து பொலியே 30 ஓடு 32 அறங்களை இங்க செய்கிறார்கள் என்று வருது. அன்னைக்கு நாம சொல்லியிருக்கிறோம், காமக்கோட்டம் என்பது விருப்பத்தை உடைய உமையம்மை தங்குகின்ற கோயில். கோட்டம்னா கோயில், அந்த இடத்திலே விரும்பி தங்குகிறார்கள். உமையம்மை விரும்பி தங்குறாங்க. எப்படி கைலாயத்தில் இருந்தார்களோ அதுபோல காஞ்சியிலே காமக்கோட்டத்திலே அவர்கள் தங்குகிறார்கள். அவங்க இருக்கிற இடம் அந்த கோயில் காமக்கோட்டம். அவள் தங்குகின்ற கோயில்னு ஒரு அர்த்தம். காமகோட்டி என்று ஒன்று சொல்றான், இது காமக்கோட்டி, காமக்கோட்டத்தை உடையவள் காமக்கோட்டி. காமகோடி என்றால் விருப்பத்தை எல்லாம் நிறைவு செய்து என்னுடைய உலக விருப்பங்கள், உலகியல் விருப்பத்தை எல்லாம் நிறைவு செய்து பின்னாலே அருள் வாழ்க்கை தருவாள். எனவே நம்முடைய பற்றெல்லாம் நீங்கும்படியாக, ஆசையெல்லாம் முற்றும்படியாக என்றால் அவையெல்லாம் நீங்கி பற்றற்ற ஒரு நிலை தருவாள். அதான் காமகோடி என்பதற்கு விருப்பத்தை எல்லாம் நிறைவு செய்து பற்றற்ற நிலையை தருகின்றவள் என்ற அர்த்தம். அப்படி 32 அறங்களை வளர்க்கின்றாள் என்று வருது. அந்த 32 அறங்களை நம்முடைய உரையாசிரியர் 32 போட்டிருக்கிறார். நீங்க புத்தகத்துல கிரவையாதின பதிப்புல அது இருக்குது, மற்ற இடங்களையும் சில அகராதியில போடுவாங்க. அதெல்லாம் காஞ்சிபுரத்திலே
அம்மைக்கு ஒரு தனி கோயில் அமைந்ததுதான் முதல் பீடமா சொல்றாங்க, ஆதி பீடமா சொல்றாங்க. அதற்கு பின்னாலதான் மதுரை காசி எல்லாம் பின்னாலதான் சொல்றாங்க. இதுதான் ஆதி பீடம் என்று காமாட்சி அம்மன் கோயிலை சொல்கிறார். அம்மை வழிபட்டதால், ஆகம முறைப்படி வழிபட்டதால் அந்த கோயில்ல என்ன 32 நரம். முதல்ல துன்புற்றாருக்கு உணவும் உறையுளும் வழங்குதல். துன்பப்படுகின்றவர்களுக்கு, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு உணவு உறையுள், அனாதைகளுக்கெல்லாம் உணவு உறையுள். அவர் இரண்டாவது கற்பவருக்கு உணவு, படிக்கின்றவர்களுக்கெல்லாம் உணவளித்தல். ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களே இப்ப படிக்கிறவர்களுக்கு, அந்த மாதிரி உணவளித்தல். கற்பவருக்கு உணவு, 6 சமயத்தோர்க்கும் உணவு. 6 சமயம் அது என்னன்னு கணக்கு கிடையாது, யாரா இருந்தாலும் சரி 6 வகை சமயத்தோர்க்கும் உணவு கொடுத்தல். பசுவுக்கு புல், புல் கொடுத்தல். சிறையில் இருக்கின்றவர்களுக்கு சோறு கொடுத்தல். இதெல்லாம் மணிமேகலை வருது. சிறைக்கோட்டம் அறக்கோட்டம் ஆக்கினால் வரும். அங்கே சிறையில் சோறு போடுதல். அப்புறம் ஐயம், ஐயம் என்றால் உயர்ந்தவர்களுக்கு பிச்சை இடுதல். அப்புறம் தின்பண்டம், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி படிக்கிற பொழுது ஸ்நாக்ஸ் கொடுக்குறது தின்பண்டம், தின்பண்டம் கொடுப்பது. அது கூட ஒரு அறமா சொல்றாங்க. பற்றுக்கோடற்றவருக்கு சோறு, எந்த விதமான உறவும் இல்லாதவர்களுக்கு சோறு. திருக்குறள் அப்படி வருகின்றது, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் என்று 3 சொல்லுவார். துறந்தார் என்றால் துறவிகள், இறந்தார் என்றால் துவாதவர் என்றால் வறுமையில் இருக்கின்றவர்கள். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் வறுமையில் இருக்கிறவர்கள். இறந்தார் என்றால் தன்னிடத்திலே அனாதையாக வந்து இறந்து போனவர்கள். பெற்றோர்களை கவனிக்காமல் பிள்ளைகள் விட்டுவிட்டால் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைக்கலமாகும். அப்படி அடைக்கலமாகின்றவர்களை எல்லாம் சேர்த்து அவளுக்கெல்லாம் உணவளித்து தங்க வைத்து இறந்த பின்னாலே பிதிர்க்கடன் செய்தல், அவளுக்கும் அந்த கடன் செய்தல் அப்படி செய்கிறது. பற்றுக்கோடற்றோருக்கு சோறு, மகப்பேறு அற்றோருக்கு செவ்புண்ணிய பேற்றிற்கு ஆளாதல், அந்த அவர்களை செவ்புண்ணியம் செய்ய வைக்கும்படியாக செய்தல். பிள்ளை இல்லாதவர்களுக்கு செவ்புண்ணியம் செய்தால் பிள்ளை பிறக்கும் என்று அறிவுரை சொல்லுதல். மகவு வளர்த்தல், அனாதை குழந்தைகளை வளர்ப்பது மகவு வளர்த்தல். அப்புறம் மகவுக்கு பால் வார்த்தல், தாய்க்கு பால் இல்லாத பொழுது குழந்தைக்கு பால் தருவதற்காக. வறுமையில் இருக்கின்றவர்கள் பால் வாங்க முடியாது, அவளுக்கு பால் தருது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறோம், குழந்தை வச்சுதான் பிச்சை எடுப்பாங்க. நீ பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தையை பார்த்து இறங்கி அவர்கள் போடுவார்கள் என்று அது ஒரு உத்தியா வச்சுக்கிறார். மகவுக்கு பால் வார்த்தல், பற்றுக்கோடற்றாருக்கு இறுதிக்கடன் செய்தல். அதுதான் திருவள்ளுவர் சொல்றது, துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கின்ற. பற்றுக்கோடற்றவருக்கு இறுதிக்கடன் செய்தல், பற்றுக்கோடற்றிற்கு ஆடை வழங்குதல். உடை கொடுப்பது கூட ஒரு அறம், உணவு கொடுப்பது அறம் போல உடை கொடுப்பதும் ஒரு அறம். சுண்ணாம்பு கொடுப்பது கூட, சுண்ணாம்பு கொடுப்பது கூட நல்லதுன்றார். காரணம் என்னன்னு சொன்னா வெத்தலை பாக்குக்கு மட்டுமல்ல, புண்ணுக்கெல்லாம் அது முக்கியம். சுண்ணாம்பு ஒரு மருந்தாக செய்வான், அதுக்காக அந்த நேரத்தில் சுண்ணாம்பு கொடு, மருந்தாக உதவுகின்ற உணவாக உதவுகின்ற சுண்ணம் கொடுத்தல். அப்புறம் நோய்க்கு மருந்து, நோய்க்கு உள்ள மருந்து ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அது வைத்திருப்பாங்க சிலைப்பு. வண்ணார்களுக்கு உதவுதல், ஏகாலிகள் வண்ணார்களுக்கு உதவுதல். அது கிராமத்தில் போனீங்கன்னா இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நாவிதன் வண்ணான் இருவரும் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு நாவிதன் வண்ணான் வந்து அவங்க வரிசையா அம்மா வந்திருக்கேன்னு வாங்க, ஒரே அவருக்கு சோறு போடுவாங்க, எல்லாரும் சோறு போடுவாங்க. அது ஒவ்வொரு நாளும் போடுறது, அது ஒரு கட்டளை மாதிரி போடுவாங்க. நான் அப்புறம் சொல்றப்ப நாவிதர் உதவி சொல்லிட்டாரு, வண்ணாருக்கு உதவுதல் நாவிதற்கு உதவி. நாவிதர்னா முடி இறக்குறாங்களா அவங்களுக்கு. கண்ணாடி வழங்குதல், இன்னைக்கு அதான் கண் கண்ணாடி வழங்குறாங்க, கண்ணுக்கு கண்ணாடி வழங்குறாங்க, மூக்கு கண்ணாடி வழங்குற அறமாக இல்லையா, பொதுவாக கண்ணாடி வழங்குதல் என்று சொன்னார். பொதுவாக காதோலை நல்குதல், காதோலை மங்களத்திற்காக காதோலை நல்குதல். அப்புறம் கண் மருந்து கொடுத்தல், நோய்க்கு கண் மருந்துக்கு நோய் கொடுத்தல். அப்புறம் தலைக்கு எண்ணெய், ஆயுள் பாத்துக்கு எண்ணெய் கொடுக்கணும். நாங்கள்லாம் கிண்டி ஆசைங்க தான், என் பக்கத்தில் தான் கிண்டி, நீங்கள் வந்தால் பார்க்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது விடுதி இருந்த நேற்று, அங்கிருந்தவர் தான் நேற்று காலமாயிட்டாங்க தான் போக வேண்டியதாக போச்சு. நாங்கள் ஒன்றா படித்தோம், அங்கெல்லாம் இருந்தோம். அங்கே என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் இது மாதிரி இலவசமான விடு உணவு எல்லாம் இலவசம்தான். ஒவ்வொரு சனிக்கிழமை எண்ணெய் கொடுப்பாங்க, எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்காக கொடுப்பாங்க, நாங்கள் தேய்ச்சிக்க தப்போ. எண்ணெய் கொடுத்துல ஒரு அறம், உணவு கொடுப்பது தங்க வைப்பது போல எண்ணெயும் கொடுத்துருந்தாங்க. எனவே தலைக்கு எண்ணெய் வழங்குதல் என்று சொல்றது. அதற்கு பின்னாலே கணவன் மனைவியாக தலைவியாக இருக்கின்றவர்களை அவர்கள் தனியாக தங்க வைப்பதற்காக ஒரு இடம் கொடுக்குது, அதாவது தேன் நிலவுக்கு அனுப்புதல். திருமணம் முடிந்தவுடனே அவளுக்காக தேன் நிலவுக்கு போயிட்டு வாங்க என்று சொல்றதான். பெண்போகம் நுகர்வதற்கு சூழல் அது ஒன்று. அப்புறம் பிறர் துயர் காத்தல், மற்ற துன்பங்களை
ஏதாவது பொதுவாக துயரம், ஏதோ ஒரு துயரம், மன துயரம் போல அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். துயரம் நீக்குதல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், மடம் அமைத்தல், இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ தண்ணீர் பந்தல், மடம் அமைக்கிறது. மடம் என்பது துறவிகளுக்காக, துறவிகள் தங்குவதற்காக திருமடம் அமைத்தல், குளம் தோண்டுதல், சோலைகளை உண்டாக்குதல். ரோட் சைட் பார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் இல்லையா, அந்த மாதிரி சில பார்க் உருவாக்கும், சோலைகளை உண்டாக்குதல். ஆ உராயும் தறி, பசுக்கள் உராய்ந்து கொள்வதற்காக ஒரு தறி, குற்றின்னு சொல்லுவாங்க, குற்றின்னு சொல்லுவாங்க. மந்தையில ஆடு மாடு மேய்கின்ற பொழுது கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும் அந்த கல், அதை அப்படி நட்டு வைப்பாங்க, அது உடம்பு தினவெடுத்தால் தேய்ச்சிக்கிறதுக்காக பசுக்கள். அந்த ஆ உராய்வதற்காக தறி அமைத்தல். விலங்கிற்கு உணவு தருது, எல்லா விலங்கும் அதான் ப்ரூ, இன்னைக்கு தான் ப்ளூ கிராஸ்னு சொல்கிறாங்க. எல்லாம் நாமெல்லாம் பசுவுக்கு தான் துருக்கவே, அது பசுவுக்கு வாயுரை சிறப்புக்காக சொல்கிறது. எல்லா விலங்குகளுக்கும் உணவு தர வேண்டும், முக்கியமாக நாயெல்லாம் வச்சு நாய் பூனை வளர்க்குறாங்க அவளுக்கெல்லாம். விலங்கிற்கு உணவு தருதல், ஏர் விடுத்தல், காளை காளை மாறு வாங்கி கொடுத்தல், விலை கொடுத்து உயிர் காத்தல். ஏதாவது இறந்து போனதுக்கு அடைக்கலமாக போனான்னு சொன்னால் அந்த காலத்தில் அவனுக்கு பணம் கொடுத்தா விட்டுருவான், எனவே அந்த பணம் கொடுத்து அவனுடைய உயிரை காப்பது என்பது. அப்புறம் மகள் கொடை, மகள் கொடை என்பது அறம்னர். ஒரு ஆடவனுக்கு திருமணம் செய்து வைத்தல், தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தல் ஒரு அறம்ன்றான். மகள் கொடை நான் கடவையாக போச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுன்றார். மகள் கொடைன்னே சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆடவனை பெண்ணுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதுவே ஒரு கொடை. இந்த நல்ல ஆடவன் இவனுக்கு கொடுக்கலாம், குழந்தை பெண்ணை கொடுக்கலாம்ப்பா என்று என்றாங்க இல்லையா, அது மகட்கொடை என்று. இப்படியெல்லாம் 32 அறங்கள் என்று வரிசையாக சொல்கிறாங்க. இந்த 32 அறங்களை படிச்சுட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம், அடிப்படையாக ஏதாவது இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 32 அறங்களும் செய்ய முடியாது நம்மளால், செய்தால் நல்லதுதான், யார் வேணான்றாங்க இல்லையா, செய்தால் நல்லதுதான். செய்ய முடியாத பொழுது ஏதாவது சில அறங்களை செய்தால், இதெல்லாம் 32 அறங்கள் அப்படின்னு அதை செய்கின்றால். அழகில் நீள் தவப்பெறும் செல்வி, அகல் நீள் தவத்து அறம் பெறும் செல்வி, அண்டமாம் திருமனைக்கிடும் தீபம் உலகில் வந்தொரு பயன் அறிவிக்க, ஓங்கு நாள் மலர் மூன்று உடன் ஒன்று நிலவ, ஆண்டினுக்கு ஒரு முறை செய்யும் நீடு தொன்மையால் நிறைந்த பேருலகம் மலர் பெறும் திருக்காமக்கோட்டத்து வைத்த நல்லறம் மன்னவே மன்னும் அப்படின்றார். இந்த 22வது பாட்டிலிருந்து சில அதிசயங்களை அவர் சொல்றார், காஞ்சிபுரத்தில் நிகழ்கின்ற அதிசயங்களை அவர் சொல்றார். இந்த அதிசயங்களில் முதல்ல ஒன்று 22வது பாட்டு ஆரம்பிக்கிறது. அதில் என்னன்னா, அறப்பெரும் செல்வியை அறம் செய்கின்ற அந்த காஞ்சிபுரத்திலே மனைக்கு ஏற்றுகின்ற விளக்காகிற முச்சுடர்களும் மூன்று சுடர், அதாவது சூரியன் சந்திரன் நெருப்பு, இந்த மூன்று சுடர் பெருமான் அவர்கள் அந்தம்மா வீட்டுக்கு, அது அண்டமாகிய திருமனையினர். அந்தம்மாவுக்கு இது வீடு அண்டம் தானே, அண்டம் தானே வீடு, அந்த அண்டமாகி வீட்டிலே விளக்கேற்றுறாங்க அந்தம்மா. அது சூரியன் சந்திரன் நெருப்பு என்று மூன்று சுடர் ஏற்றுகிறார்களாம். அதுபோல் இந்த உலகப்பயனை அறிவித்திற்காக அங்கே மூன்று சுடரை ஏற்றி இருளை போக்குகின்ற உமையம்மை போல இங்கே என்ன ஆகுறதா, ஒரு புதிய தண்டினில் நீலமலர்கள், குவளை மலர்கள், குவளை மலர்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை மலரும், 12 ஆண்டுக்கு ஒரு முறை வளர்வது போல காஞ்சிபுரம் காமக்கோட்டத்தில் அந்த இடத்துல இருக்கிற குளத்தில் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை நீலமலர் மூன்று முறை பூக்கும்ன்ற, நீலமலர்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும், இது ஒரு செயல், இது ஒரு அற்புதம்ன்ற. மழைக்காலத்தில் சாதாரணமாக தண்ணீரில் மலர்கள்லாம் பூக்கும், நீலமலர் நெய்தோறு நீலோற்பலம் சொல்லுவாங்க, அந்த நீலோற்பலம் என்ற குவளை மலர் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் என்று அவர் சொல்றார். இதிலிருந்து நமக்கு இந்த அதிசயம், இந்த 72வதோடு இங்கே நான் நிறுத்தி வைக்கிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், காஞ்சி புராணத்தில் உங்களுக்கு பின்னால் வரப்போகுது, இந்த காஞ்சி புராணத்தில் பிம்மிதப்படலம் என்று ஒன்று இருக்கு. பிம்மிதப்படலம் என்ற பகுதியில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அதிசயங்கள்லாம் அவர் சொல்கிறார். பிம்மிதப்படலம் ஒரு தனிப்படலமாக இருக்கு, அதில் அந்த விம்மிதப்படத்தை இருக்கிறத பெரும்பாலும் உடைய சேக்கிடாரும் சொல்லுகிறார். எனவே முதல்ல காஞ்சி புராணத்தில் சொல்லுகிறேன் நான் என்னன்னு, அதுக்கு பின்னால் பெரிய புராணத்தில் என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்வோம். 763
விம்மித படலம்னு வருது. விம்மிதம்னா அரிசையின் அர்த்தம், அரிசயம் அல்லது அற்புதம். விம்மிதம்னா அங்க என்னென்ன வருதுன்றார். சரி, ஒரு சும்மா ஒரு பாட்டு சும்மா படிக்கிறேன், அப்புறம் அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு போகணும். சாமகண்டரதம் ஆணையால் அயலமும் தடைப்ப காமநோக்கி. காமநோக்கி என்றால் காமக்கண்ணி, காமாட்சி. எண்ணான்கு அறம், 32 அறங்களை கரிசர வளர்க்கின்றார்கள், குற்றமர வளர்க்கின்றார்கள். நாம நேர்மையில் கச்சி மாநகர்வையின் அளவில் சேம விம்மிதம் உள்ளன, சிலை எடுத்து இசைப்பாம். 32 அறங்களை வளர்க்கிற காமாட்சி, அறங்களை வளர்க்கிற காஞ்சிபுரத்திலே நிறைய அதிசயங்களா இருக்குது. அதில் ஒரு சில அதிக அதிசயங்களை நான் சொல்றேன் என்று எடுக்கிறார். ஒரு தனிப்படலமாக சொல்றார். பாட்டு வேணா சும்மா கேட்டுங்க, என்னென்ன இருக்குற சும்மா கேட்டுங்க. அதாவது அப்படியே துங்கிய சில சொல்வார், சேர்க்கிறார் சொல்வார். அற்புதங்கள் காஞ்சியம்பதி பல அற்புதங்களுக்கெல்லாம் இடமா இருப்பது எது போல என்றால், கடல்ல பல மணிகள் தோன்றுவது போல, பல மணிகளுக்கு உறைவிடமாக கடல் இருப்பது போல, பல அதிசயங்களுக்கெல்லாம் காஞ்சிபுரம் உறைவிடமாக இருக்கிறதுன்னார். என்னன்னு பாருங்க, முதல்ல மேலே பட்டால் எல்லாவற்றையும் பொன்னாக்குவன. அதாவது ஏதாவது தொட்ட உடனே பொன்னாகுதுன்ற இல்லையா, அந்த மாதிரி அது பட்டுதுன்னா மேலே பட்டால் உடனே அது பொன்னாயிடுமா, அப்படிப்பட்ட பொருள்கள்லாம் இருக்கிறது. அப்புறம் அநேக சித்திரர்களால் வழிபடுபடுவன, சித்திரர்கள் எல்லாம் அங்கே வழிபடுகிறார்கள். எவற்றை விரும்பினாலும் தருவனவும், தவத்தர்களே காணத்தகவான இலிங்கங்கள் எல்லாம் அங்கே உள்ளன. அப்ப இலிங்க இப்படி சித்தர்கள் வழிபடுகின்ற இலிங்கம், தபசிகள் வழிபடுகின்ற இலிங்கம், அந்த இலிங்கம் மேலே பட்டால் எல்லாம் பொன்னாயிடும். நாம போய் அந்த கையை வச்சோம்னா கையெல்லாம் பொன்னாயிடும். அது போல உள்ள இலிங்கங்கள் அங்கே உள்ளன என்றார். அது நீங்க காஞ்சிபுரத்துல பல இடங்களில் பார்க்கலாம், இலிங்கம் நிறைய இடத்துல இலிங்கங்களை பார்க்கலாம் அடிப்படையா. அப்புறம் ஒப்பற்ற ஒரு பொருள் இரண்டு கூறாகி அவ்விரண்டு மீள ஒன்றாகும் அற்புதம். ஒரே பொருள் ரெண்டாக மாறும், மீண்டும் ஒன்றாக மாறும், அது அற்புதம்ன்றார். அதாவது திருவாசகத்துல கரு வளர்கிற பொழுது ஒருமையில் இருமையில் பிழைத்தும், இருமையில் ஒருமை பிழைத்தும் வரும். அதாவது அந்த கரு இரண்டாக பிரிந்து பின்னால ஒன்றாக வரும். அது போல இங்க சொல்றாரு, அங்கே காஞ்சிபுரத்திலே அப்படி கருத்தரிக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும், தவறாமல் பிறக்கும் என்ற அந்த குறிப்பில் ஒரு பொருள் இரண்டு கூறாக மாறி மீண்டும் ஒரு கூறாக இணையும் அப்படின்றார். அது ஒரு அற்புதம். அது எது போல என்றால், ஒரே பரம்பொருள் சிவம் சக்தியாக இருப்பதும் மீளாக மீள ஒன்றாவதும் போல, அங்க வந்து சிவம் சக்தியாக இருக்கின்ற ரெண்டா இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் அந்த மாதிரி தான் வந்து தழுவி கொண்டார்கள், எனவே ஒன்றாயிட்டாங்க. எனவே இரண்டு பொருள் ஒன்றாவது போல என்று அங்கே உலகத்தில் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் இரண்டாக மாறும், இது ஒன்றாக வந்துவிடும் என்கிறார். அப்புறம் அது ஒரு சொன்னார். அப்புறம் அன்றியும் மூன்று இடங்கள், மூன்று திண்ணைகள், மூன்று வயல்கள், நான்கு சிங்காதனம், ஐந்து மரம், ஆறு பறவை, ஏழு பொது இடம், எட்டு பொய்கை, ஒன்பது கற்கள், ஒன்பது சோலைகள், பத்து சபை, பதினோரு கிணறுகள். ஒன்று ரெண்டு மூன்று என்று வைத்து மூன்று இடம், மூன்று திண்ணை, மூன்று வயல்கள், நான்கு சிங்காதனம், ஐந்து மதங்கள் என்று, ஐந்து மரம், ஆறு பறவை என்று ஒன்னா வருது. அது என்னன்னு பார்க்கணும். மூன்று இடம் என்ன, மூன்று இடத்துக்கு என்ன சிறப்பு இருந்தார். மூன்று இடம், ஒன்று ஒரு இடத்துல பல பிறப்புகளில் நேர்ந்த தந்தைமாரையும், ஒன்று பல பிறப்புகளில் நேர்ந்த தாய்மாரையும், ஒன்று பல பிறப்புகளில் நேர்ந்த உறவினரையும் காட்டும். அங்க போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துக்கு போன உடனே, ஒரு இடத்துக்கு போன உடனே ஓரிடம் எப்படி இருக்கும் என்றால் தந்தையை காட்டும். இதுவரை பிறப்பிலே இருந்த தந்தை யார் யார் என்று காட்டிடும். முதல் இதெல்லாம் ஏன் சார் வேணுமான்னு கேட்கலாம். இதெல்லாம் எதுக்கு சார், எதையோ வந்தாங்க பிறந்தா மறந்தாச்சு, அவங்க எல்லாம் மறந்துட போய் யார் நினைக்கணும் என்றார். பல அந்த இறந்தவரோடு பேசுதல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா நீங்க, ஆவியோடு பேசுதல்னு சொல்லுவாங்க.
ஆவியோடு பேசுதல். இப்போ மதுரை மதுரை ஆதீனம், காஞ்சி மதுரை பக்கத்தில் ஆதீனம் இருக்கு இல்லையா, அவர் தான் அதை ரொம்ப வளர்த்துருந்தார். இவர் இல்லை, இப்போ இருக்கிறவர் இல்லை, முன்னே எனக்கு தெரியும். அவர் தான் ஆவியோடு பேசல எல்லார்கிட்டையும் சொல்லி எங்கே எங்கே பேசினா அது பேசுவார், அதுக்கு சில மெத்தட்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுப்பார். அது என்ன சொல்லுவார், முக்கியமாக உங்களுக்கு அந்த மீடியம் இருக்கணும்னு சொல்லிடுவார். அந்த மீடியம் இருந்தாலும் முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த இரண்டு விரலை நீங்கள் ஒரு சின்ன கிண்ணம் கவிழ்த்துடுவார், கிண்ணத்தை கவிழ்த்துடுவார், அந்த கிண்ணத்து மேலே அப்படி வைக்கணும், விசாரம் வைக்கணும், நீ ஒன்றும் பண்ண விசாரம் வைக்கணும். வைத்தா கொஞ்ச நேரத்தில் தானே அது நகரும், அது நகரும். சரி, உங்களுக்கு மீடியம் இருக்குது என்று தெரிந்து விட அவர் கற்றுக் கொடுப்பார். இப்போ எங்கள் அக்காவுக்கு அது இயல்பாக இருந்தது, எங்கள் பெரிய அக்காவுக்கு அது இருந்தது, இருந்து அதெல்லாம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் சொல்லி ப்ரைஸ் கூட வாங்கிட்டு வந்தது, ஒரு இடத்துல ப்ரைஸ் கூட வாங்கிட்டு வந்தது ஒரு இடத்துல சொல்லி அதெல்லாம் இருந்தது. இது அப்பாவும் வஜ்ர எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பாவும் வஜ்ரேவு முதலியார் இருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் இந்த ஆவியோடு பேசுதல்னு மதுரை ஆதீன அடிக்கடி சொல்கிறாரு, நாம் ஏதாவது இப்படி செய்யலாமா, கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா, அப்படின்னா எந்த ஆவியை நாம் கேட்கறது, சிவஞான முனிவரை கேட்கலான்னு முடிவு பண்ணாங்களாம். சிவஞான முனிவர் இங்கே தானே இருந்தார், காஞ்சிபுரம் தானே இருந்தார், அவரை கூப்பிடுவோம், நமக்கு சில சந்தேகம் இருக்கு இல்லையா சிவஞான பாக்கியத்தில், அது சொல்லுவார் இல்லையா, இந்த அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க. நானும் வஜ்ரே முதல்வரும் பண்ணண்டா, சிவஞான முனிவரை கூப்பிடுறதும் போய் உட்கார்ந்து அதே மாதிரி செய்திருக்கான், செய்தால் அதே மாதிரி அதை நகருது, நகர்ந்தெல்லாம் பண்ணுது. இவங்க கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் வரலை, இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் வரலை. அப்புறம் வஜ்ரே முனிவர் சொன்னாராம், இது என்ன இதை நம்புறதா இல்லையான்னு தெரியல, முதல்ல முதல் விஷயம் சிவஞான முனிவர் வந்து அவர் தான் வந்தார் வேறு சொல்லுவார், ஏன்னா அது மெத்தட் பண்ணி சொன்னால் மெத்தட் பண்ணிங்களா, முதல்ல வைத்த உடனே அது நகரும், நல்லா இருக்கு பாருங்க, தமிழ் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா எல்லாத்தையும் சுத்தும், அப்புறம் ஹா ஜா ஷா சாலா இருக்கு பாருங்க, அந்த வடமொழி கிரந்தம் எல்லாத்தையும் சுத்தி வந்து நடுவில் நிற்கும், தானா அப்படி போய் வந்து தானா நிற்கும், பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு தள்ளுற மாதிரி தெரியும், கையில தள்ளுற மாதிரி தெரியும், அது இயல்பா போறதுதான். ஏன்னா எனக்கு அக்காவுக்கு நிறைய இருந்தது, எனக்கும் இருந்தது, நானும் அதை கொஞ்சம் பழகினேன், அப்புறம் அதை விட்டுட்டோம், நானும் பழகி அது 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 ஒரு அது தனி விஷயம், நம்ம பழகினோம் அதில் ஏற்பட்ட அதுவும் தனி விஷயம், அது என்னெல்லாம் சின்ன போகுது, அதான் 8 வயசுல இதெல்லாம் பண்ண வேலை, அதெல்லாம் அக்காவுக்கு வந்தால் எனக்கு வராதா பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து படம் தான் வந்தது, சரி நகர்ந்துராடே உரப்பட வருதுடா அப்படின்னு சொல்லிடுச்சா அக்கா. அதே மாதிரி அங்கே யாரையும் பிடிச்சி அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் உட்காந்து தேடினா சரியாக வரல, வரல உடனே விஜயமணி சொன்னாராம், இது உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ தெரியல, உண்மையாக இருந்தால் கூட சிவஞான முனிவர் நம்ம மாதிரி தானே சகலர் தானே, அவருக்கு மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா, நாம் என்ன எழுது மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா, எனவே அவரால் பதில் சொல்ல முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டாங்களாம், அதை ஒரு தடவை ட்ரை பண்ணண்டா அப்படி, அப்புறம் அதை விட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அடிப்படையாக அதில் இருக்குது அந்த மாதிரி சில முறையாக அதுக்கு போனால் உண்டுன்னு ஆவியோடு பேசலன்னு சொல்கிறாங்க, கேட்காரு, பேச்சு கேட்காது, பேச்சு கேட்காது, அந்த எழுத்துக்கள் மூலமாக பக்கத்தில் எழுதுவாங்க, ஆ வரும், அப்புறம் ஈ வரும், ஊ வரும், எல்லாம் சேர்த்து இக்கு இங்கு எல்லாம் வரும், எல்லாம் சேர்த்து சேர்த்து நாம் கோத்து கோத்து எழுதிக்கணும், ஓ இப்படி தான் இதான் சொல்கிறார் என்று தெரியும், அந்த மாதிரி படிக்கிறது உண்டு அந்த காலத்துக்கு இருந்தது, இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க, வேற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு தெரிகிறது. ஆனும் அது எது சொல்றேன்னா, முதல் ஒரு இடத்துல போனால் தாய் தந்தை யாருன்னு காட்டிடும், ரெண்டாவது இடத்து போனால் தாய் யாருன்னு காட்டிடும், இன்னொரு இடத்து போனால் வேண்டாத உறவினர் கூட காட்டும், அது என்ன பண்ணுறது உறவினர் உற்றாரையும் காட்டும், இறந்து போனவர்கள் எல்லாம் அங்கே காட்டும், அது மூன்று இடம் அப்படி இருந்ததுன்ற. அதுக்கப்புறம் மூன்று திண்ணை இல்லை, மூன்று திண்ணை காத்துல, மூன்று திண்ணை, ஒன்று தன்னை அடைந்தவருக்கு சோறும் நீரும் கொடுக்கும், கற்பக மரம் ஒரு திண்ணை சோறும் நீரும் கொடுக்கும், இன்னொன்று விரும்பியவற்றையெல்லாம் கொடுக்கும், என்ன கேடுமோ அதெல்லாம் கொடுத்தோம், விரும்பியவற்றையெல்லாம் கொடுக்கும், மூன்றாவது ஊமை போய் இருக்கின்றவனை பேச செய்யும், உமை போல் இருந்தா உமையா இருந்தால் அவனை பேச செய்யும், அது மூன்று. அப்புறம் மூன்று வயல், வயல்கள் பிளைன் லேண்ட்ஸ், இது வயல்கள் அங்க, ஒன்று அறியந்தோறும் அறியந்தோறும் நெல் விளையும், அமுதமஸ்வரர் மாதிரி அறுவடை செய்ய செய்ய நெல் விளைஞ்சு கொண்டே இருக்கும், ஒன்று விதைத்த அன்றே விளையும், விதைத்த உடனே விளைஞ்சிடும் அப்படி, அது அப்படி ஒன்று, இன்னொன்று உழவின்றியே விளையும், தானா விளையும்,
பித்து மடல் வேண்டும் உள்ள மாதிரி தானே விளை. அப்படி மூன்று திண்ணை, மூன்று வயல், நான்கு சிங்காதனம், சிம்மாசனம், நான்கு சிம்மாதனம். அதுல ஒன்று பிரம்மதேவனை காட்டும், இன்னொன்று திருமாலை காட்டும், ஒன்று ருத்ரனை காட்டும், ஒன்று சூரியனை காட்டும். இதெல்லாம் நேரா நேரா பார்க்கணும்னு சொன்னா பிரம்மதேவன் எப்படி இருப்பான்னு பார்க்கணும், அங்க போய் பார்க்கலாம். திருமாலை எப்படி இருப்பான், ருத்ரன் எப்படி இருப்பான் கேட்கலாம். சிவன் எப்படி இருப்பான்றது மட்டும் காட்டாது, அங்க கிடையாது, அது ருத்ரன் தான், ருத்ரன் தான் காட்டுமே தவிர சிவனை காட்டாது. அப்புறம் ஐந்து மரங்கள், ஐந்து மரங்கள்ல நீங்காத அமுதத்தை சுரியும் மாமரம், அமுதமே தேவாமிரதமே சுரிகின்ற மாமரம் ஒன்று. இன்னொன்று தன் நிழலை பிறருக்கு கொடாத காஞ்சி மரம், நிழல் விழாத காஞ்சி மரம், நிழல் விழாமல் இருக்கின்ற காஞ்சி, நிழல் விழாத தஞ்சாவூர் மாதிரி நிழல் விழாத காஞ்சி மரம் ஒன்று. பூக்காமலும் காய்க்காமலும் பழங்கள் தரும் புளிய மரம், காயா புளின்னு சொல்லுவாங்க, பூக்காமலும் காய்க்காமலும் பழங்கள் தரும் புளிய மரம் ஒன்று. அப்புறம் பல வகையான பூக்களையும் தரும் இலுப்பை மரம், பூக்கள்லாம் பலவா இருக்கும் ஆனா அது இலுப்பு மரம், பல பூக்கள் பூக்கும் இலுப்பை மரம் ஒன்று. அப்புறம் பொன்னாக பூக்கும் அத்தி மரம், அத்தி மரம் பூக்காது, பூத்தால் பொன்னாக பூக்கும் அத்தி மரம். இது ஐந்து வகை மரம். ஐந்து தடாகம், ஐந்து குளங்கள், ஒன்று இரவில் தாமரையும் பகலில் ஆம்பலும் பூக்கும். பொதுவாக பகல தான் தாமரை பூக்கணும், ராத்திரில ஆம்பல், இது அல்லி அப்படி அல்ல, இங்க பகல்ல ஆம்பல் இரவிலே தாமரை அப்படி மாறும். இன்னொரு ஒன்று ஒரு தண்டில் மூன்று தாமரை மலரும், அதுதான் இப்ப சொன்னார், மூன்று மரங்கள் மூன்று பூன்னு சொன்னார் இல்லையா, ஒரே தண்டிலே மூன்று தாமரை மலரும். ஒன்று தன்னிடத்தில் முழுகினவரை குரங்காக செய்யும், ஒரு குளத்துல குளிச்சிங்கன்னா குரங்கா போயிடுவீன், ஒரு குளத்திலே குரங்கா போயிடு, இதெல்லாம் தேவையற்ற கொண்டு போய் குளிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிடலாம், அவனை கூப்பிட்டு போய் இது நல்லா இருக்கு இந்த குளம் குளி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம், குரங்கா மாத்திடும், குரங்காக விளைக்கும். ஒன்று தண்ணில் மூழ்கினுடைய பகைவர்களுக்கு தீங்கு விளைக்கும், நீங்க மூழ்கினால் பகைவருடைய அவளுக்கெல்லாம் தீங்கு விளையும், இன்னொன்றில் மூழ்கினால் உறவினருக்கெல்லாம் நன்மையை தரும். இப்படி இதுல எல்லாம் நீங்க யோசிச்சு வச்சுங்க, இல்ல எது எதெல்லாம் தேவை நமக்கு யோசிச்சு வச்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கை வரும். அப்புறம் ஆறு பறவை, ஆறு பறவைகளில் மழை பெய்யாத காலத்திலே அகவி மேகத்தை விரிவிக்கும் மயில், மழை பெய்யாத காலத்திலே மயில் அகவும் அகவி மேகத்தை மழை பெய்ய செய்யும், அப்படிப்பட்ட மயில் ஒன்று. வேதங்களை எல்லாம் நன்கு அறிந்த கிளி, நன்றாக வேதம் பேசும் கிளி அப்படி ஒன்று. ஜோதிட சாஸ்திரங்களை எல்லாம் அங்கங்களை எல்லாம் கூறும் ஆந்தை, ஜோதிட சாஸ்திரம்லாம் ஆந்தை ஒன்று கூறுதான். எல்லாவற்றையும் உணர்ந்த புறா, எது வேணும் வேதம் வேண்டுமா ஆக வேண்டுமா, அது புறா, புறா ஒன்று. அப்புறம் இசைநூல், இசைநூல் பாடுகின்ற நாகனவாய்ப்பு, நாகனவாய்ப்புள் ஒன்று இல்லை, நாகனவாய்ன்றது அந்த பூவைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த பூ விரும்பியவற்றை திரும்ப சக்கரவாகலப்பூ, சக்கரவாகப்புள் என்று. இதெல்லாம் ஆறு பறவைகள். ஏழு பொது இடம், என்றெல்லாம் இருக்கிற இடம் இருக்கா இந்த இடத்துல, ஒன்றில் தேவர் பேசுதல் கேட்கும், தேவரெல்லாம் பேசுகிற பேச்சு கேட்கும், ஒரு இடத்துல போனீங்கன்னா தேவர்கள் பேசுகிற பேச்சு கேட்கும். ஒன்றிலே யானை, யானையை முயல் துரத்தும், அந்த இடத்துல யானையை முயல் துரத்தும் அந்த ஒரு அம்பலம். ஒன்றிலே ஒன்றிலே நாகலோகம் தோன்றும், நாக கன்னிகள் இருக்கிற நாககுலம் தோன்றும். ஒன்றில் அடைந்தவருக்கு திசை மயக்கம் உண்டாம், ஒரு இடத்துக்கு போனா எங்க எந்த திசைன்னு தெரியாது, கிழக்காம இருக்கான்னு தெரியாது, அப்படி ஒன்று அடைந்தவருக்கு திசை மயக்கம் உண்டாகும். ஒன்றில் நெய்யில்லாமல் விளக்கு எரியும், ஒன்றில் பாதாளத்தோர் பாதாளத்தில் இருக்கிறவனுடைய பேச்சு கேட்கும், ஒன்றில் நீங்காறு தேவதுந்திகள் முழங்கும், தேவலோகத்தில் இருக்க தேவதுந்திகள் முழங்கும் கேட்கும். அப்புறம் எட்டு பொய்கைகள், தம்மில் மூழ்குவோருக்கு ஒன்று பொன் உருவத்தை தரும், பொன்னான உருவத்தை தந்துடும், இன்னொன்று மாணிக்க நிறத்தை தரும், ஒன்று இந்திரன் வாழ்வை, இந்திரன் வாழ்வை தரும், ஒன்று மனத்துக்கு இன்பமானவற்றையும், ஒன்று வேண்டிய பொருளையும், ஒன்று ஞானத்தையும், ஒன்று வீடுவேற்றையும் கொடுக்கும், ஒன்று நோய்களை போக்கும். இதில் எதையெல்லாம் நமக்கு தேவையோ அங்கங்கே போய்க்கலான்றார், பொன்னுருவமா வேணுமா, மாணிக்கம் வேண்டுமா, ஞானம் வேண்டுமா, அங்கங்கே போய்க்கின்றார். ஒன்பது கற்கள், ஒன்பது கற்கள் சொன்னார் நவமணிகள். ஒன்று தீண்டினவரை தேவராக்கும், ஒன்று பாம்பின் விஷத்தை போக்கும், ஒன்று சித்திகளை எல்லாம் சித்தி தரும், சித்திகளை எல்லாம் தரும், ஒன்று இறந்தவருக்கு உயிர் கொடுக்கும், ஒன்று நடுநிலையாய் நின்று வழக்கை தீர்க்கும், ஒரு நடுநிலையாய் நின்று வழக்கை தீர்க்குகின்றார். ஒன்று குட்ட நோயை தீர்க்கும், ஒன்று துண்டுபட்ட உறுப்பை பொருத்தும், புத்தூர் மாதிரி ஒன்றை துண்டுபட்ட உறுப்பை பொருத்தும், ஒன்று பாவத்தை பெருக்கும், பாவத்தை போக்கும், ஒன்று ஞானத்தை தரும். அப்புறம் ஒன்பது சோலைகள், அடைந்தவர்கள் பெற ஒன்றில் பொன் பொன்மடை,
ஒரு ஒன்றிலே வெள்ளிமடை, ஒன்றிலே முத்துமடை, ஒன்றிலே பதுமராக மடை, ஒன்றிலே வைரமடை, ஒன்று வைடூரிய மடை, ஒன்றில் புஷ்பராக மடை, ஒன்றில் கருடப்பச்சை மடை, ஒன்றில் இந்திரநீல மடை என்று நாமணிகள் மழையாக பொழிந்தார். அவர் 10 சபைகள் 10 சபை. ஒன்று, மகாபாதகன் வந்தால் ஊமையாக்கும். மகா பாவி ஒருத்தர் வந்துட்டானா அவனை ஊமையாக்கிடும், பேசக்கூடாது, அது நல்லதுதானே. ஒன்று 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 திருடர்களை மயக்கும். ஒன்று கல்விகளை எல்லாம் தெளிய செய்யும். ஒன்று பல வகையான உருவத்தை கொடுக்கும். ஒன்று இரவாதபடி செய்யும். ஒன்று பாதாள உலகத்திற்கு செல்லும் பிளத்துபாரத்தை காட்டும். மண்ணில் இருக்கிற குகை அங்கு இறங்கி போனால் பாதாளத்துக்கு போயிடலாம். ஒன்று வல்லவர்களுக்கும் திசை மயக்கத்தை தரும். ஒன்று பொன்னும் மாணிக்கம் ஆகிய மழையை பொழியும். ஒன்று பகலை இரவாகவும் இரவை பகலாகவும் காட்டும். ஒன்று தன்னிடத்து வந்தவர்களை பிறர் காணாதபடி செய்யும். அதான் ரொம்ப முக்கியம். அங்கே போயிட்டா யாருக்கும் காணாமல் பேசாமல் உட்கார்ந்துடலாம். இன்விசிபிள் மேன் என்று பேசாமல் உட்கார்ந்துடலாம், யார் கண்டுக்கும் தெரியாது. 11 கிணறுகள். ஒன்று தயிர் கிணறு, ஒன்று பால் கிணறு, ஒன்று நெய் கிணறு, ஒன்று தேன் கிணறு, ஒன்று கருப்பஞ்சாறு கிணறு, அதுவரை முன்னாடி. அப்புறம் ஒன்று ஒன்று முத்தி நெறி தரும், இன்னொன்று சொர்க்கத்தை தரும், மற்றது ஏனைய உலகங்களை தரும். ஒன்று நிழலை பிணிக்கும், ஒன்று வித்தில்லாமல் நிலத்தில் முளையை உண்டாக்கும், ஒன்று வந்தவர்களை மீண்டு போகச் செய்யும். வந்தவர் இவையன்றியும் தன்னிடத்திலே எள்ளை இட்டால் வேறொரு இடத்துல எண்ணெய் எடுக்கும். இங்கே எண்ணெய், இங்கே எள்ள போட்டால் அங்கே எண்ணெய் வந்துடும், வீட்டில் எண்ணெய் வந்துடும். எண்ணெய் செய்யும் செக்கு, உயிர்கள் செய்யும் மனைப்பெயரை தாமே கொடுக்கும் உயிர்கள் செய்யும் மனைப்பெயரை தாமே கொடுக்கும் கல் ஒன்றும், கல்லால் ஆகிய பாவை ஒன்றும் உள்ளன. காஞ்சியை காவல் செய்யும் வைரவ கடவுளின் நடனத்தினால் அவர் பாரச்சிலம்புலி இடையராது ஒரு பால் கேட்கும். இவ்வளவு அரிசியங்களை சொல்றா, இது ஒரு தனி படரமா போட்டு இவ்வளவு அரிசியங்களை சொல்லியாச்சு. இந்த அரிசியங்களை சொல்ற பொழுதே கேட்கிற பொழுதே நமக்கு என்ன வரும்னு சொன்னா, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறேன் இல்லையா. அதுதான் நம்முடைய தகுதி. இந்த பொன்னை தரும் மாணிக்க தரும்னா, ஐயோ அது நல்லா இருக்குமே, அது நல்லா இருக்குமே அப்படின்னா அதான் உங்க தகுதி, உங்க ஆசை அதுதான். அதுதான் அவர் சொல்றாரு, அங்க இருக்குதோ இல்லையோ காஞ்சிபுரத்துல, இப்படி சொன்ன உடனே அந்த இடம் எங்க இருக்கு கேக்குறான் இல்லையா. அதான் அவனுடைய தகுதி. ஞானத்தை பெறுவதற்கு இருக்கிறது, எவ்வளவு சொல்றா இல்லையா, ஞானத்தை பெறுகின்றது கல்வி கேள்விகளா இருக்கு. அவரவருக்கு என்ன தகுதியோ அந்த விருப்பத்தை தருகின்ற காஞ்சிபுரம். இந்த விமிடப்படத்தை போல சொன்னா எல்லாம் இருக்குது போய் தேட முடியாது, எங்க இருக்குதெல்லாம் இல்ல அந்த காலத்தான் இருந்தான்னு கேட்டான். காஞ்சியிலே எல்லாம் வசித்தால் பெருமான் ஏகம்ப பெருமானத்திலே நீங்கள் கேட்டால் இவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விம்மிதப்படலம் பெருமானே, யாருக்கும் தெரியாம நான் மறைஞ்சிடணும், இன்விசிபிள் மேனா என்ன ஆக்குன்னு ஆக்கிடுவார். உடனே என்னுடைய பகையை நீக்கு என்றால் ஆக்கிடுவார். இந்த பய ரொம்ப கத்துறான், மகா பாதகம் பண்ணவன், ஊமையாக்கு என்றால் ஊமையாக்கு. அந்த மாதிரி நமக்கு பெருமான் அருள்வான், அதுதான் நம்ம வைத்துக்கணும். நவமணிகள்னா என்ன, அதெல்லாம் நவமணி தான், அதெல்லாம் என்ன வேண்டுமோ அதை அதை எண்ணி போட்டுக்கொண்டால் உனக்கு நடக்கும் அப்படிதான் சொல்லணுமே தவிர, எல்லாம் பெருமானுடைய அருள். ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் கூட தண்டி அலங்காரத்தை அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த மாதிரி இல்லை, கடல் சொன்னாலே பல மணிகள்லாம் கடல்ல இருக்கும், அதே போல காஞ்சிபுரத்துல பல அற்புதம் சொன்னார் இல்லையா. எடுத்த உடனே கடல்ல பல வணிகள் கிடைப்பது போல காஞ்சிபுரத்திலே பல நல்ல பொருள்கள்லாம் கிடைக்கும் சொன்னார் இல்லையா. அது என்ன அர்த்தம்னு அவர் பாட்டு பாடுற, மலிதேரான் கச்சியும் மாகடலும் தம்முள் ஒலியும் பெருமையும் ஒக்கும் ஒரு பாட்டு உண்டு தண்டி அலங்காரத்துல. மலிதேரான் கச்சி, பல தேர்கள் ஓடுகின்ற கச்சி, மலிதே பல தேர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிற கச்சி மாநகரமும், மா கடல் கடல் ஒலியும் பெருமையும் ஒக்கும். அங்கேயும் கடல் ஒலிக்கும் ஆரவாரிக்கும், இங்கேயும் திருவிழாக்கள் வாணிகம் இது மாதிரி கல்விக் கழகம் இவற்றெல்லாம் ஒலி ஒலித்துக் கொண்டே இருக்கும், பூஜை எல்லாம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இங்கேயும் ஒலி கடல் ஒலி, இங்கேயும் காஞ்சியிலும் ஒலி. பெருமை கடலுக்கு என்ன பெருமையோ அதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு பெருமை என்று சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றார், ஒலியும் பெருமையும் ஒக்கும் சொல்லிட்டு, மலிதேரான் கச்சி படுவ கடல் படா, கச்சி கடல் படுவை எல்லாம் படும் அப்படின்ட்டான். காஞ்சிபுரத்துல என்னெல்லாம் கிடைக்குமோ அது கடல்ல கிடைக்காது, கடல்ல என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் காஞ்சிபுரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ரெண்டும் ஒண்ணுதான், ஆனால் காஞ்சிபுரத்துல கிடைக்கின்ற அத்தனையும் கடல்ல கிடைக்காது, கடல்ல கிடைக்கிற அத்தனையும் காஞ்சிபுரத்துல கிடைக்கும் என்பது போல அவர் சொல்றார். என்றா என்ன அர்த்தம், இந்த மாதிரி விம்மிதம், காஞ்சிபுரத்துடைய பெருமை இப்படி இருக்கிறது, கடலுக்கு அந்த பெருமை கிடையாது. ஏதோ மணிகளை கொடுக்கலாம், உப்பு கொடுக்கலாம்,
உணவை கொடுக்கலாம், கடந்து போகிறதுக்கு துணையா இருக்கலாம், நிலத்திற்கு பாதுகாப்பா இருக்கலாம், இதெல்லாம் ஒன்னா கடலுக்கு பெருமை. ஆனா காஞ்சிபுரத்தில் இவ்வளவு பெருமை இருக்கிறது என்றார். இறைவரை எண்ணினால் நினைத்ததெல்லாம் நம்ம நடக்கும், அப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்கின்ற இடம் காஞ்சிபுரம் என்று காஞ்சி புராணத்துல தனியாக நம்முடைய சிவஞான முனிவர் விம்மித படலம் என்று வைக்கின்றார். அது ஏறக்குறைய சேக்கிழார் பெருமானை பின்பற்றியதுதான். சேக்கிழாரும் அதை கொஞ்சம் சொல்றார், அதை சொல்ல வேண்டும் என்று சொல்றார். அதுதான் அதை நான் முதல்ல படிச்சுட்டேன், விம்மிதத்து படத்தை படிச்சு. இப்போ இங்க வந்தா நம்ம ஈஸியா சொல்லிட்டு போகலாம். அதாவது நாள் மலர் மூன்று உடன் ஒன்று நிலவ என்னார் பாருங்க, ஆண்டினுக்கு ஒரு முறைதான் சொல்றார். மூன்றுடன் ஒன்று, மூன்றாண்டுக்கு ஒரு முறை மலர்கள் பூக்குகின்ற இடம் ஒரு தண்டிலே என்றார். அது நீலமலர் பூக்கும் அப்படின்னா நீலமலர்கள் பூக்கின்ற மூன்றாண்டுக்கு ஒரு முறை பூக்கும். எப்படி குறிஞ்சி மலர் பன்னிரெண்டாண்டுக்கு ஒரு முறை பூக்கும் சொல்றோம் இல்லையா, அதே போல மூன்றாண்டுக்கு ஒரு முறை இங்கே பூக்கும் ஒன்று சொன்னார். அப்புறம் தீங்கு தீர்க்கும் 73 பாட்டு, தீங்கு தீர்க்கும் நல் தீர்த்தங்கள் போற்றும் சிறப்பினால் திரு காமக்கோட்டத்தில் பாங்கு மூன்று உலகத்தில் உள்ளோரும் பரவு தீர்த்தமாம் பைம்புணல் கேணி வாங்கு தெந்திரை வேலை மேகலை சூழ் வையகம் தனக்கு எழுதியபடியாய் ஓங்கு தன் வடிவாய் நிகழ்ந்தது என்றும் உள்ளது என்றும் உலகாணி என்று உலகாணி தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறதா, அது தண்ணி உலகாணி தீர்த்தம். புண்ணிய நீர்கள் எல்லாம் உயிருடைய தீங்கை போக்குவதற்கு தான் இருக்கிறது. தீங்கு தீர்க்கும் நல் தீர்த்தங்கள் என்றால் தீவினையை போக்குவதுதான் தீர்த்தம். இங்க காமக்கோட்டத்தின் அருகிலே மூவலகத்தாரும் மேல் நடு கீழ் மூவலகத்தாரும் வணங்கி அந்த தண்ணீர்களை குளித்தால், அத உலகாணி தீர்த்தத்திலே குளித்தால் இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் வீடு பேர் அடைவார்கள், நிலவுலத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வீடு பேர் அடைவார்கள், தேவர்வலத்திலும் நரகர்வலத்தில் இருக்கின்றவர்களும் வீடு பேர் அடைவார்கள். தேவர்களுக்கெல்லாம் வீடு பேரு இங்க வந்தாதான், உலகாணி தீர்த்தத்திலே முடியினால் நிலவுலத்தில் இருக்கிறவர்களுக்கு வீடு பேரு, தேவர்களுக்கும் வீடு பேரு, நரகர்வலத்தில் இருக்கின்றவர்களுக்கும் வீடு பேரு, மூன்று பேருக்கும் வீடு பேருன்னு அப்படி இருக்கின்ற. அடுத்து அந்தமின்றி நல்லறம் புரிந்தளிக்கும் அம்மைதன் திருக்காம கோட்டத்தில் வந்து சந்திர சூரியர் மீது வழிக்கொள்ளாது அதன் மருந்து போதலினார் சந்த மாதிரம் அயங்கி எம்மருங்கும் சாயை மாறிய தந்திசை மயக்கம் இந்த மாநிலத்தவரெல்லாம் காண என்று உள்ளது ஒன்று என்றிருந்தார். சந்திர சூரியர்கள் அது என்ன ஆகிறது, நாள்தோறும் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறையணும், இரவு நேரத்திலே தோன்ற வேண்டும் சந்திரன், இதெல்லாம் மாறுகிறது, திசையை மாறுகிறது என்ற கிழக்கே தோன்றுவது மேற்கேவும் மேற்கே தோன்று கிழக்கேவும் பகலே தோன்றுவது இரவாக இரவிலே தோன்று பகலாக இப்படி மாறு காம போவதால் திசை மயக்கம் ஏற்படுகிறது, எது கிழக்கு எது மேற்கு என்று தெரியாமல் திசை மயக்கம் அங்கே ஏற்படுகிறது அப்படின்னா அது ஒரு பொதுவா சொன்னது. காமக்கோட்டத்தின் அருகே போவதாலே திசை மயக்கம் தான். இந்த சந்த மாதிரம் மயங்கி சந்தம் மாதிரம் தான் திசை சொல்லப்படுகின்ற அந்த திசை மயக்கம் மாறி சாயை மாறியது என்ன, சாயை மாறின்னு அர்த்தம் கிழக்கே சூரியன் தோன்றினால் நம்முடைய நிழல் மேற்கே விழும், மேற்கே தூண்டா கிழக்கே விடும் இல்லையா, இது எப்படி இருக்குது என்றால் கிழக்கே தோன்றுகிற பொழுது மேற்கே நிழல் விடுகிறது, மேற்கே தோன்றுகிற பொழுது கிழக்கே நிழல் விடுகிறது, இப்படி நான் சாயை மாறுகிறது நிழல் மாறுகிறது என்றால் திசை தெரியல, அதை வைத்து திசை தெரிஞ்சு கொள்ள முடியல என்ற. அப்புறம் கன்னி நின்றிடும் காப்புடை வரைப்பில் காஞ்சியாம் திருநதிக்கரை மருங்கு சென்னையில் பிறையணிந்தவர் விரும்பும் திருப்பெரும்பெயர் இருக்கையில் திகழ்ந்து மண்ணு வெங்கதிர் மீது எழும்போதும் மறித்து மேல்கடல் தலைவிடும் பொழுதும் தன்னிழல் பிரியாத வன் காஞ்சித்தானம் மேவிய தன்னை உடைத்தான், தன்னை விட்டு நீங்காத ஒரு காஞ்சி என்ற ஒரு மரம். காஞ்சி என்பது ஒரு மரம், காஞ்சிபுரத்துக்கு பெயர் இல்லையா, அதாவது ஊர் பெயர் வைத்துதான் மரத்தினுடைய பெயர் தானே ஊர் பெயரா மாறுது, காஞ்சி மரம். அந்த காஞ்சி மரம் என்ன, நிழல் பிரியாது நிழல் விழாதுன்னு அர்த்தம், நிழல் விழாத ஒரு மரம். கிழக்கே சூரியன் தோன்றினாலும் சரி மேற்கே விழுகின்ற பொழுதும் சரி எப்பொழுதும் நிழல் தோன்றாது, அதுக்கு அந்த மரத்துக்கு தோன்றாது, அப்படிப்பட்ட இடம் அது எங்கன்னா காஞ்சி என்னும் ஆறு, காஞ்சி ஆற்றுக்கு பக்கத்தில் இறைவன் விட்டிருக்கின்ற திருப்பெரும்பெயர் இருக்கை என்னும் கோயில்,
அந்த வேகவதி யாருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இதை ஓர் இருக்கைன்னு சொல்றாங்க, ஓர் இருக்கை. இங்க பெரும்பெயர் இருக்கைன்னு சொல்றார் சேக்கிழார், அதை பெரும்பெயர் இருக்கைன்றார். மகா வாக்கியத்திற்கு பொருளாக இருக்கின்ற பெருமான், அவன் இருக்கின்ற இடம் அங்கே நிழல் பிரியாத ஒரு காஞ்சிமார், நிழல் பிரியாத ஒன்று இருக்குது. இந்த கன்னி நின்றிடும் சாப்புடை வரைப்பில் இல்லையா, கன்னி என்பது காளி. உமையம்மை பெருமானோடு நடனமாடினாலே போட்டி போட்டாலே அந்தம்மா காளி. கன்னி நன்னெடும் காப்புடை வரப்பில் அங்கதான் காத்து கொண்டிருக்கிறாள். காளிதான் காஞ்சிபுரத்தை காக்கின்றான்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கொள்றார் இந்த வரலாற்றை, புராண வரலாற்றை எடுக்கிறார். கன்னிக்கு நன்னெடும் காப்புடை வரப்பு, காளியா இருந்தவன்னார். அது ஒரு கன்னிகாப்பு என்றே இங்க சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்து பக்கத்துல போனீங்கன்னா கன்னிகாபுரம், கன்னிகாபுரம் என்று சுற்றிலும் இருக்கும். காஞ்சிபுரத்தை காப்பாற்றுவது கன்னியாகிய காளி என்று ஒரு வழக்கம் உண்டு. நீங்க இன்னைக்கு அந்த நாலு திசையும் காளி கோயில் பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில். அதை சொல்றாரங்க, காஞ்சி மாநகரை காவல் புரிகின்ற கன்னி அவங்க இருக்கின்ற அப்படிப்பட்ட காஞ்சியில பெருமான் இருக்கின்ற இடத்திலே உள்ள அந்த காஞ்சி மரம் நிழல் விழாது அப்படின்ற. அதே இங்க சொல்லல அவரு, காஞ்சிபுரத்தை வருது. பூஜை செய்த பொழுது அம்மா என்ன பண்ணாங்களாம், பூஜை பண்ணிச்சாங்க. பெருமான் என்ன பண்ணாராம், உமையே என்று கூப்பிடாம காளியேன்னு கூப்பிட்டாராம். காளியேன்னு கூப்பிட்ட உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமா போச்சான். காளின்னா கருப்புன்னு அர்த்தம், கருப்பியேன்னு தான் கூப்பிட்டாங்களாம். காளியே உமையேன்னு கூப்பிடாம கருப்பா இருக்கிறதுனால கருப்பு நினைத்து காளியே நான். உடனே அந்த அம்மா, நீங்க சிவப்பா இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க, நான் என்ன பண்றது நான் கருப்பா இருக்கிறேன், என்ன என்னை கூட அப்படிதான் உங்களோட காளின்னு கூப்பிட்டீங்க, என்ன கூட கூப்பிட்டீங்க, இப்பவும் அப்படிதான் காளி காளின்னு கூப்பிடுறீங்க, பூஜை பண்ணிட்டு முடிக்கிறேன் இப்பவும் என்ன காளின்னு சொல்றீங்க. எனவே இந்த காளி உருவம் எனக்கு நீங்கணும், இந்த கருப்பா இருக்கிற உருவம் நீங்க எனக்கு சக்கச்சவன ஆயிடணும்னா, உங்களை மாதிரியே நான் சிவப்பா ஆயிடணும் என்ற பொழுது சரி பூஜை பண்ணுனாராம். அப்படி வழிபட்டு காளிமய நிறம் நீங்க பெற்றாள் என்று வருது காஞ்சி புராணத்தை வரும். கௌரி நிறம் பெற்றாள், பொன்னிறம் பெற்றாள் என்று வரும். அதனால காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா உமையம்மை சிவப்பா இருக்கான்னு தான் நினைக்கணும் தவிர கருப்பா இல்லை. அங்க பொதுவா மலைமகளா கருப்பா இருக்கலாம், காஞ்சியிலே பூஜை செய்து சிவப்பு நிறமாக மாறினாள் என்று அங்க வருது. அதான் இங்க காளி கண்ணி நின்றுடும் காப்பு. அந்த கருப்பு நிறம் என்ன வருது, இந்த கருப்பா இருக்கிற நிறம் இல்லையா, அந்த நிறம் உடைய அந்த காளி காவல் காக்கிறான், இப்ப காவல் காத்துட்டோம் என்று சொன்னார் என்று. அதான் அந்த காவல் காக்கிறதுன்னு சொல்றேன், இறைவனை வழிபட்டு சொல்றது. காளி வடிவம் நீங்கிய உடனே அங்கிருந்து ஒரு பெண் தோன்றினாள். தோன்றி பெருமானை வணிகொள்ள வேண்டிய பொழுது காஞ்சி மாநகரை காவல் செய் என்று சொன்னார்னு வருது. அதெல்லாம் புராணத்துல வர்றது சொல்றாரு சேக்கிழாரம் சொல்ற. இந்த 75வது, மறைகளால் துரித்து அருந்தவம் புரிந்து மாறிலா நியமம் தலை நின்று முறைமையால் வரும் பூசனை செய்ய முனிவர் வானவர் முதல் உயிரெல்லாம் நிறையும் அன்பினால் அர்ச்சனை செய்ய நீடு காமங்கள் அவரவருக்கு அருளி இறைவர்தான் மகிழ்ந்தருடைய தளிகள் எண்ணிறந்தன அத்திருநகர் எல்லை காஞ்சி பலதளி கட்சி பலதளியும் கைலாயநாதனையே காணலாம்னு அப்பர் பெருமான் பாடுறார். காஞ்சிபுரத்துல பல தளிகள் பல பேர் பூஜித்து முடித்தது. அதுதான் உங்களுக்கு கொடுக்க போற அந்த புத்தகம் காஞ்சி புராணத்துல எத்தனை பேர் எங்கெங்க வழிபட்டார்கள் என்றெல்லாம் வரும். அதுல பரிசியா வரும், அத்தனை கோயில் இப்ப அங்க இருக்குது காஞ்சிபுரத்துல, அத்தனை கோயில் இருக்கு. அதை சொல்றார் சேக்கிழார், காஞ்சிபுரத்திலே முனிவர்கள் எல்லாம் தவம் செய்தார்கள், நாள்தோறும் தவம் செய்து அருந்தவம் புரிந்து பல வரங்களை வேண்டினார்கள், பல வரங்களை கொடுத்த அந்த கோயில்கள் பல அங்கே இருக்கிறது, கட்சி பல தளிகள் அங்கே இருக்கின்றன, நீர் நிறையும் அன்பினால் அர்ச்சனை செய்தார்கள், நீடு காமங்கள் அவரவருக்குன்னா காமன விருப்பம், அவரவருக்கு என்ன தேவையோ அந்த வரங்களை எல்லாம் கொடுத்தார், முனிவர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் ஒரு குறிப்பு இங்க எழுதுறார். அந்த காஞ்சி புராணத்தில் அது இருக்குது, அது சும்மா எழுதுறார். அபிராமீசம் ஆதிபதீசம் இரணீசம் இரணிகேச்சரம் ஊனகாந்தன் தளி கச்சபேசம் கச்சிபேற்றடி கண்ணீசம் தலந்திரீசம் சித்தீசம் சுரகரீசம் தக்கேசம் நவகிரீசம் நாரசீசம் நாரசங்கீசம் பணாதரீச்சரம் பராசரேசம் பரசுராமேசம் பலவத்திராட்சம் பாண்டவீசம் அக்கீசம்
மணிகண்டேஸ்வரம் உத்தீசம் வைரவீசம் வாணீசம் விடுவனீச்சம் வீரகிரீவீசம் முதலான கோவில்கள் பல. இவ்வளவுக்கும் அந்த இவ்வளவு தலத்துக்கும் வரலாறு இருக்குது. அந்த புராணத்தை அங்கே காஞ்சி புராணத்தை எடுத்து அதுதான் அவர் செய்தார், சிவஞானம் செய்தது. அதுதான் உங்களுக்கு அந்த புத்தகத்தில் இருக்குது. அதில் ஒன்றுனா தனியாக படிக்கலாம், அந்த படலத்தை என்னன்னு படிக்கலாம். அதில் பல செய்தி நமக்கு கிடைக்கும் அந்த இதில். சரி, அடுத்து 77. மன்னுகின்ற திருநகர் வரைப்பில் எல்லாம் காஞ்சிபுரத்தில் மண்ணில் மிக்கதோர் நன்மையினாலே துண்ணும் யானையை தூற்றில் வாழ் முயல் ஒன்று முயல் முன் துறக்க எய்திய தொலைவில் ஊக்கத்தால் தன்னிலத்தின்று அகற்றுதல் செய்யும் தானமன்றியும் தனியெடும் தரணி எந்நிலத்தினும் காண்பர் இரவாத்தானம் என்று இவை இயல்பு. இரவாத்தானம் என்று ஒன்று இருக்கிறது. அங்க என்னென்னா, யானையை துரத்துகின்ற முயல், யானையை துரத்து அந்த இடத்துல வருது, யானையை துரத்துகின்ற முயல் அந்த ஒன்று. அப்புறம் அந்த யானையை ஓடச் செய்கிறது துரத்துட்டு. அப்புறம் இன்னொன்று, இறந்த உடம்புகள் மீண்டும் எழும் உயிர் பற்றி எழும், அப்படிப்பட்ட ஒரு இடம். இறந்த உடம்புகள் உயிர் பற்றி எழுகின்ற இடம். இதெல்லாம் எங்கும் காண முடியாத இரவாத்தானம், இரவாத்தானம் என்று அங்கே இருக்கிறது. இரவாத்தான படமே நம்ம வருது, இரவாத்தானம். அப்புறம் ஈண்டு தீவினையாவையும் நீக்கி இன்பமே தரும் புண்ணிய தீர்த்தம் வேண்டினார் தமக்கு இட்ட சித்தியதாய் விலங்கு தீர்த்தம் நன் மங்கள தீர்த்தம் நீண்டு காப்புடை தீர்த்தம் மூன்று உலகில் நிகழ்ந்த சார்வ தீர்த்தம் முதலா ஆண்டிய நீடு தீர்த்தம் எண்ணிலவும் அவர நாட்டவர் ஆடுதல் ஒழியார். தீர்த்தங்கள் பல, கோயில்கள் பல போல தீர்த்தங்கள்னார். என்னென்ன தீர்த்தம் பாருங்க, தன்னை தொடர்கின்ற தீவினை நீக்குகின்ற புண்ணிய தீர்த்தம், தீவினை தீர்க்கின்ற புண்ணிய தீர்த்தம், வேண்டியது பெறுகின்றார் வேண்டுவது வேண்டியதே பெறுகின்ற புண்ணிய தீர்த்தம், நன்மையை செய்யும் மங்கள தீர்த்தம், தேவர்களின் காவல் போல இருக்கின்ற நீர்நிலை, மூவர்களில் உள்ள புண்ணிய நீர்களா ஒன்றாக சேர்ந்தது போல வருகின்ற சர்வதீர்த்தம், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு, நீங்க பார்க்கலாம். சர்வதீர்த்தம் முதலாக பல தீர்த்தங்கள் காஞ்சிபுரத்திலே உள்ளன. ஒரு 79. தாளது ஒன்றில் பூ மூன்று பூ மலரும் ஒரே தண்டுல மூன்று பூ. அதை இப்ப சொன்னது, தாளது ஒன்றில் மூன்று பூ மலரும் தமணியை செடும் தாமரை பொன் தாமரை பொற்றாமரை குளம், பொற்றாமரை குளம் அங்கே இருக்கிறது மதுரை போல. நீளவார்புனல் குடசெய்தி ஓடி நீர் சுரக்கும் ஆநதியின், அதாவது மேற்கு புறமாக ஓடுகின்ற தண்ணீர் மறைந்து போகும், நீர் கறக்கும் மணிகள் சுரக்கண்ண நீர் கறக்கும் மாநதி, குடதிசை ஓடுகின்ற தண்ணீர் ஆறு எல்லாம் மறைஞ்சு போதான், நிலத்துக்குள்ளே போய் மறைஞ்சு போகும், அப்படி கறக்கும் மாநதி. அப்புறம் பகல் நேரத்திலே வளர்கின்ற செங்குபளை மலர் நீடு நாள் அலர்ந்து செங்குபளை பைங்கமலர் நண்பகல் தரும் என்றார் பாடலம் அப்படின்னா. அதாவது இரவிலே மலரும் தாமரை நண்பகலில் மலரும் பாதிரி இவையே அன்றி கருவேகம் போல நீளமுடைய பெருமாற்றையார் கழிந்திருக்கின்ற இரவிலே, இரவில் உறங்காது காயாத புலி காய்க்காத புலியாக ஒரு மரம், இரவில் அது அந்த அந்த இலைகள் மூடாதான், இலைகள் மூடாமல் இருக்கின்ற இந்த காயாத புளிய மரம், காலவேகம் உப்பால் உரை வரைப்பில் கண்படாத காயா புலி, இலையை சுருங்காமல் இருக்கின்ற காய காய்க்கவே காய்க்காது அந்த புளி மரம், புளி மட்டும் இருக்கு தவிர புளி கிடைக்காது, அப்படிப்பட்ட காயா புளி அங்கே இருக்குது. அப்புறம் அது என்னன்னா, காயா புளி என்று சொல்றதுக்கு இல்லையா, அதாவது குழந்தைகள் பிறக்காமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பதற்காக சொல்ற வார்த்தை அது, ஒரு வார்த்தை. அவர்தான் கூட அங்கே இருக்கிறார்கள், அவருக்கெல்லாம் அருள் புரிகிறார் பெருமான், இந்த அர்த்தம் தான் அவர் எழுதுற, அதான் அர்த்தம். சாயை முன்பிணிக்கும் கிணறு ஒன்று இப்ப சொன்னதுதான், தன்னுள்ளே மூழ்கினால் அவருடைய உருவத்தை தோன்றாதவர் நிழலை தோன்றாதவர் மறைக்கும், சாயினா நிழல் முன்பிடிக்கும் கிணறு ஒன்று. ஒன்று கொஞ்சம் தண்ணீரை குடித்தாலும் அது நஞ்சாக போய்விடும், அப்படிப்பட்டது. இன்னொன்று குரங்கு வடிவாக உன்னில் நஞ்சாம் தடம் மாயின்றி வந்து உள்ளறிந்தார்கள் வானரத்து உருவாம் குரங்கு உருவாக மாறிவிடுவார்கள் வானரத்து உருவாக போய்விடும் பிளம் ஒன்று. அக்குரங்கு வடிவம் நீங்குவதற்கு உள்ள ஒரு குளம் கிணறு, குரங்கு குரங்க ஆக்குறதுக்கு ஒரு கிணறு, குரங்கு வடிவத்தை நீக்கிறதுக்கு ஒரு குளம். என்னன்னா, சில பேருக்கு இப்படியா இருந்துடலாம்னு இருப்பான், சில பேர் யாருக்கும் தெரியாம இருந்துடலாம் என்று குரங்காவே சில பேர் இருப்பான் இல்லையா, அப்படி இருந்துடலாம் இல்ல இல்ல வேண்டாங்க கொஞ்ச நாள் மறைஞ்சிருக்கணும் அப்புறம் என்னுடைய முகம் வேண்டும் என்றால் மறுபடியும் போய் குளிச்சோம்னா அந்த குளத்துல இருந்துடும், எல்லாம் நமக்குள்ள வசதி கிடையாது வளர்க்கின்ற. மேயா உரு நீங்கிட குளிக்கும் விளங்கும் பொய்கையும் ஒன்று
விண்ணவரோ பாய இன்பம் உய்க்கும் பிலம் என்று சொன்னார். அந்த தேவலோடு கூடி மகிழ்கின்ற இன்பம், இன்பம் தருகின்ற ஒரு குளம், தேவலோகத்துக்கு போகின்ற இன்பக் குளம் என்று இப்படிலாம் நிறைய குளங்கள் அங்கே இருக்கின்றன அப்படின்னா. அஞ்சுவான் கரத்து ஆரடி மரத்தோர் ஆணை நிற்கவும் அரையிருள் திரியும் மஞ்சள் நெழ்வது போலும் மாமையனி மலர்ப்பதங்களில் வன்சிலம்பு ஒழிப்ப நஞ்சு பில்லு எயிற்று அறவும் வெற்றறையின் நாமம் ஒன்று இலைப்படையுடைய பிள்ளை எஞ்சலின்றி முன் தெரியவும் குன்றம் எரிந்த வேலவன் காக்கவும். காஞ்சிபுரம் எப்படிலாம் இருக்குதான், ஐந்து கரம் ஆறு போல் மாயும் மதம் ஆணை முகமுடைய மூத்த பிள்ளையார். ஐந்து கரம் யாருக்கு, விநாயகர். அஞ்சு வான் கரம் ஆறு இழி மதம், ஆறு போல் பொழிகின்ற மதம் மும்மதம் ஆணை, அப்படிப்பட்ட ஆணை நிற்கவும் பிள்ளையார் காப்பாற்றுறார். பிள்ளையார் அங்கே இருக்கிறார். அரையிருள் திரிகின்ற பொழுது மலர் போலும் திருவடிகளிலே மலர்ப்பதுங்க வன் சிலம்பு ஒலிக்கும்படியாக சிலம்புகள் அணிந்த திருமேனி நஞ்சு நஞ்சு பொருந்தி இருக்கிற நாகத்தை உடைய வெற்று திருவரை, இடையிலே நாகப்பாம்பை கட்டி கொண்டிருக்கின்ற திருவரை, சூழப்படையை மூன்றிலைப்படை சூழப்படையை ஏண்டிக் கொண்டிருக்கின்ற பிள்ளை, அது வைரவக்கடவுள். வைரவக்கடவுள் ஒரு பிள்ளையார், மூத்த பிள்ளையார் போல வைரவக்கடவுள் ஒரு பிள்ளை, அவருக்கு அந்த அடையாளம் சொன்ன. திருவடியிலே சிலம்பு சூலத்தை ஏந்திருக்கிறார், இடையிலே நாகப்பாம்பை அணிந்திருக்கிறார். அவருக்கு ஆடை பைரவர் பற்றி சொல்ற பொழுது இடையிலே நாகத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், சூலப்படை ஏந்திருக்கிறார். அப்புறம் இன்னொன்று குன்றம் எறிந்த வேலவன், கிரவுஞ்ச மலையை எடுத்த வேலவ பெருமான். மூன்று பேரும் அங்கே காக்கிறார்கள். காஞ்சிபுரத்தை காக்கின்றவர்கள் விநாயக பெருமான், முருகப்பெருமான், இந்த வைரவ கடவுள் காப்பாற்றுறாங்க. அப்புறம் சத்திதற்பர சித்த யோகிகளும் சாதகத்தனிமலை தலைவரும் முதலா நித்தம் எய்திய ஆயுள் மெய்த்தவர்கள் நீழ்வாழ் திருப்பாடியும் அநேகம் சித்தர் விஞ்சையர் இயக்கர் கந்தர்வர் திகழ்ந்து மண்ணு வார்த்தை செண்டுகை ஏந்தி வித்தக கரிமேல் கொள்ளும் காரிமேவு சென்றனை வெளியும் ஒன்று சென்றனை அப்படின்றார். செண்டனை வெளியின்றார், குதிரைக்கா அடக்குகின்ற குதிரை ஏற்றம் செய்கின்ற இடம் செண்டு வெளி, செண்டு வெளின்னு சொல்வான் அங்கே இருக்குதுனர். எப்படி சக்திதன் பரசித்த யோகிகள்னர், சக்தியை உள்ளத்திலே வைக்கின்ற சாக்தர்கள் அர்த்தம். காஞ்சிபுரம் எப்படி திருவாரூர்ல பல பேர் மாவிரதிகள் பாசுபதெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா அப்பர் பெருமான், அதுபோல காஞ்சிபுரத்துல சக்தி பெருமாட்டி மனத்தகத்திலே எண்ணுகின்ற அப்படிப்பட்ட யோகிகள் சாக்தர்கள், சாப்த யோகிகள் இருந்தார். அதேபோல சிவபெருமானை வைத்துக் கொண்டிருக்கிற சிவயோகிகள் அவள் இருக்கிறார். சித்த யோகிகளும் சாதக தனி முதலரும் தலைவரும் அவங்க சிவயோகிகளும் முதலா நித்தம் எய்தியவர்கள் பல பேர் அங்கு இருக்கிறார்கள். அப்படி அங்கு தங்குகிறார் இருக்கைகள் நித்தம் எய்திய ஆயுள் மெய்த்தவர்கள் நீடுவாழ் திருப்பாடி அங்கேயே காஞ்சிபுரத்தை தங்கியிருக்கிறார்கள். சக்தியை வழிபடுகின்ற முனிவர்களும் பல சாக்தர்களும் சிவசித்தர்களும் அங்கே தங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள். அது இல்லாமல் சித்தர்கள் விஞ்சயர்கள் இயக்கர்கள் கந்தர்வர்கள் இவர்களெல்லாம் மகிழ்வுடன் தங்குகிறார்கள். தங்கி என்ன செய்கிறாங்களாம், வெள்ளை யானை மேல் உலா வருகிறார்கள். இந்திரனுடைய யானை தேவலோகம் அல்லவா, எனவே இந்திரனுடைய யானையோடு அங்கே எழுந்து வருகின்றார்கள். ஐயனார் இங்கே வருகிறார். எப்படி வித்தக கரிமேல் கொள்ளும் காரிமேவு சென்றனை வெளியினர், அந்த காரி கடவுள் சொல்லுவாங்க, காரி கடவுள் ஐயனார், ஐயனாருக்கு காரி கடவுள். காரி என்பது விஷம்தான் பொதுவா சொல்றது, கருப்பா இருக்கிறது. அந்த காரி கடவுளை வழிபடுகின்ற ஐயனார் என்று அங்க முதல்ல விநாயகர் முருகர் நான் சொன்னார், இங்க ஐயனாரை சொல்றேன். காரிமேவு சென்றனை அப்படின்னு செண்டினை திருக்களத்திலே ஏண்டிக்கொண்டு வித்தகமுடைய வெள்ளையானை மேல் எழுந்தள்ளி வரும் ஐயனார் வந்து சேரும் செண்டனை வெள்ளி என்றார். செண்டு வெளின்னு போட்டுங்க வெளி, அதாவது குதிரையெல்லாம் அடக்குகின்ற யானையை அடக்கின்ற இடத்திற்கு செண்டு வெளின்னு பேர், செண்டு வெளி அங்க இருக்கிறார். இப்படி பல வகையான இருக்கைகள் அங்கே இருக்கின்றது, பாடுகள் அங்கே இருக்கிறது. அப்புறம் யோக இருக்கை போக இருக்கைன்னர், பந்து அடைந்தவர் தம் உருமாய மற்ற உளாரை தாம் காண்பிடம் உள்ளது, போனவுடனே உருவை மாற்றுகின்ற அந்த இடத்துக்கு வந்தவுடனே உருவை மாற்றுகின்ற இடம் மறைச்சுடுது, மறைக்கின்ற இடம் மீண்டும் மற்றவர்களுக்கு காண்பிக்கின்ற இடம் அப்படி இடம் உள்ளது.
அப்புறம் சிந்தையில் சிவமாகவே இருக்கின்ற யோக முனிவர்கள் சிவயோகி இருக்கிறார்கள், யோகினிகள் பெண்கள் இருக்கிறார் என்றார். சிவ யோகிகள் போல சிவ யோகினிகள் என்றார். பெண்களும் அங்கே யோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதே போல ஒரு முக்கியமாக சேர்க்கிறார், சொல்றார், காஞ்சிபுரத்திலே யோகத்து முனிவர் யோகினிகள் என்றார். யோகினிகள் என்றால் சிவனை வணங்குகின்ற யோகத்தை உடையவர்கள். இந்த யோக பீடம் அங்கே இருக்கிறது. ஏன்னா ஏன்னா காஞ்சிபுரம் காமாட்சியுடைய இடம், அதனால யோகிகள் அங்கே இருக்கிறார்கள். அப்புறம் அந்த மேல் அறம் புறப்பவள் கோயில், 32 அறங்களை வளர்க்கின்ற காமாட்சியுடைய கோயில் அங்கே இருக்கிறது. அது போகபீடம். அவரை எந்தையார் மகிழ் காஞ்சியில் ஈடு எல்லை இல்லைனே இன்னும் பல இருக்குதுன்ற, இது போல பல வகையான வியத்தகு செயல்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்று சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் தூண்டு சோதி என்று ஒன்று எழுந்து இருள் துறக்கும், சுரர்கள் வந்து சூடு உருத்திர சோலை, வேண்டினார்கள் தம் பிறப்பறி ஒழிக்கும், மெய்நெறிக்க நின்றார்கள் தாம் விரும்பி தீண்டில், யாவையும் செம்பொன் ஆக்குவதோர் சிலையும் உண்டு உரை செய்வதற்கறிதால், ஆண்ட நாயகி சமயங்களாரும் அகிலையோரையும் அளிக்கும் அந்நகரம். இப்ப நாம் சொன்னதெல்லாம் தான், ஒரு ஒளிப்பிழம்பாக ஒன்று தோன்றி இரவிலே இருளை நீக்கிவிடும். அப்படி இருந்துட்டே இருக்கான். இரவு வந்தால் இரவு தெரியாமல் ஒளியாகவே இப்பொழுது கொண்டு கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் தேவர்கள் வருவதற்கு ஏதுவாக உருத்ர சோலை என்று ஒரு பூங்கா இருக்கு. வேண்டருக்கு பிறவியை நீக்குகின்ற விஞ்ஞானிகள் விரும்புகிறார்களே, அவள் அவர்கள் வந்து தங்கி தீண்டி இந்த எல்லா பொருளையும் பொன்னாக மாற்றுகின்ற இடம் அங்கே இருக்கிறது. கற்சிலை, அது ஒரு கற்சிலையா, அதாவது தீண்டினில் யாவையும் செம்பனாக்குவது கற்சிலை, சிலையும் உண்டு கற்சிலையும் அங்கே உண்டுனார். அப்படிப்பட்ட சிறப்பு உடைய அந்த இடத்துல ஆண்ட நாயகி என்னை ஆண்டிருக்கின்ற எம்மை ஆட்கொள்கின்ற காமாட்சி அம்மை வீட்டிலிருந்து ஆறு சமயங்களை வளர்க்கின்றாள். அனைத்து உயிர்களையும் அங்கே வளர்க்கின்றாள். ஆறு சமயத்தை வளர்க்கிறாங்க, அந்த அம்மா உயிரையும் வளர்க்கிறாங்க. என்றும் உள்ள இந்நகர்னார் அங்க சொன்னார், இரு சேர் பொழுதினும் இருளாத காஞ்சி. அதேபோல இங்கு என்றும் உள்ள இந்நகர்னார், என்றும் உள்ள இந்நகர் கலியுகத்தில் இலங்கும் வேர்கரிகால் பெருவளத்தோன், வந்திரல் புலி இமயமால் வரைமேல் வைக்க ஏகுவோன், தனக்கு இதன் வளமை சென்று வேடன் முன்னே கண்டுபுரை செய்ய, திருந்து காதம் நான்கு உட்பட வகுத்து குன்று போலும் ஆமதில் புடை போக்கி குடையிருத்தின கோயில்கள் என்றுள்ளார். அது இந்திர விழாவில் வருது. எப்படி மதுரையை பாண்டியன் ஆக்கினானோ, திருவிளையாடல்ல பாண்டி மாநகரை நான்கு மாடக்கூடல் என்று வைத்து நான்கு எல்லை வகுத்து மதுரையை செய்தான்றது பாண்டி நாட்டு. அதே போல இங்கே கலியுகத்தில் என்ன செய்தான், கரிகார் பெருவளத்தான் சோழ அரசன், அவன் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று இமயத்திலே புலிக்கொடை நாட்டு திரும்பிச் செல்றான். திரும்பி போகிறவர்களுக்கு காஞ்சிபுரத்துடைய சிறப்பையெல்லாம் தெரிந்து கொண்டு அங்கே வரவேண்டும் என்று வந்தான். வந்து என்ன செய்தான், காடாக இருந்த பகுதியெல்லாம் நாடாக திருத்தினான். ஒரு நகரம் என்றால் அதை விரிவுபடுத்தணும். இப்ப இருக்கிற சென்னைன்னு சொன்னா பழைய சென்னை 1920கள் 15 நீங்க பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல ஒரே புல்லா இருக்கும் காடா இருக்கும், மவுண்ட் ரோடு அதுதான் மவுண்ட் ரோடுமா அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. இப்ப எல்லாவற்றையும் மாற்றியாச்சு, மொத்தம் மாறி போயிடுச்சு. எங்கேயோ போ தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு போயிடுச்சு, இப்ப நகரம் இந்த பக்கம் நகரம் விளங்கி போச்சு. காடுகளாக இருந்த இடம் மயிலாப்பூரை பத்தி பழைய படம் போட்டுருப்பாங்க பாருங்க, மயிலாப்பூர் கோயில் எப்படி இருக்குதாங்க, எப்படி ஒரு ரெட்டமாட்டு வண்டி மாட்டு வண்டி போகும், ஒருத்தர் சுமந்து போவான், இதெல்லாம் மயிலாப்பூர்ல நடக்கிற காட்சி அந்த காலத்துல. ஒன்றும் இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் மாறி போச்சு இல்லையா. அதுபோல் காடாக இருந்த காஞ்சிபுர நகரை எல்லாம் விரிவுபடுத்தினான், கரிகார பெருவளத்தால் விரிவுபடுத்தினான். விரிவுபடுத்தி பெருமதில் அமைத்தான், அதான் அவன் அமைத்த மதில் தான் பெரிய மதில். பெரிய மதிலை அமைத்து எல்லா மக்களையும் அங்கே கொண்டு குடியேற்றினான். எல்லாரும் அங்கே வாருங்கள் என்று காஞ்சிபுரத்தை குடியேற்றிய பெருமை. அப்படி கரிகார் பெருவளத்தான் கண்ட காஞ்சி மாநகரம் என்று சொல்றார். இதெல்லாம் நமக்கு அங்க சிலப்பரிகாரத்தை கூட இதெல்லாம் வரும் சொல்றார். அப்புறம் அவருக்கே உரிய ஒரு முறையில் ஒரு அழகான பாட்டு சொல்றார், அதான் நமக்கு தேவையானது. காஞ்சி என்ற ஒரு சொல் எப்படியெல்லாம் தமிழ்ல வழங்கப்படுகிறதுக்கு அழகா இந்த பாட்டை பண்ணார் சேக்கிழார். ரொம்ப அருமையாக சொல்லிருக்காரு, அங்க பாருங்க. தன்காஞ்சி மென்சினை பூங் கொம்பராடல் சார்ந்த செய்ய, அதன் மருங்கு சுரும்பு தாழ்ந்து பண் காஞ்சி இசைபாடும் பழனவேரி, பனைமருதம் புடை உடைத்தாய் பாரில் நீடும் தின் காஞ்சி நகர் நொச்சி இஞ்சி சூழ்ந்த செடுங்கடங் கிடங்கு, திருமறைகள் உழைக்கும் தெய்வ வண்காஞ்சி அல்குல் மலைவல்லி காக்க, வளர்கருணை கடல் உலகம் சூழ்ந்ததால் மண்ணும். காஞ்சி என்றது எதுக்கெல்லாம் பெயர் என்றார் முதல்ல, தின் காஞ்சி என்றால் காஞ்சி மரம். முதல்ல சொல்ற காஞ்சி மரம், வலிமையான காஞ்சிபுரத்திலே அந்த காஞ்சி மரம்
அந்த மரத்திலே மெல்ல மெல்லிய சினை கிளைகள் மெல்லிய சிலைகளிலே பூக்கிறது, காஞ்சி பூ பூக்குதான். தன்காஞ்சி மின்சினை பூம் கும்பர் ஆடல் சார்ந்து அசைய லேசான அந்த காஞ்சி மரத்தினுடைய மெல்லிய கிளைகள் எல்லாம் பூத்துக்கொண்டு காஞ்சி பூ பூத்து மெல்ல ஆடுதான். லேசா அப்படி ஆடுதான், காத்துல மெல்ல ஆடுகுதான், சார்ந்து அசைய அதன் மருங்கு அது பக்கத்துல சுரும்பு தாழ்ந்து வண்டுகள் வண்டுகள் அந்த பூக்களை மொய்க்குதான். மொய்க்கிற பொழுது என்ன பாரு, பண் காஞ்சி இசை பாடும், காஞ்சி பெண் பாடுகிறது, பண் காஞ்சி பெண் பாடுகிறது, சுரும்பு தாழ்ந்து பண் காஞ்சி இசை பாடும். அப்புறம் படனவேலி, படனவேலி பனை மருதம், வயல்கள் சூழ்ந்திருக்கிற வேலிகள், அங்கே இருக்கிற மருத நிலம் அதன் புடை, வயல்வெளிகள் இருக்கின்றாருக்கு பக்கத்திலே, பாரில் நீடும் தென் காஞ்சி நகர் நொச்சி, அங்கே காஞ்சி என்றால் மதில், நகர் முதல்ல காஞ்சி நகரம், காஞ்சி நகரத்திலே உள்ள நொச்சி என்றால் மதில், தென் காஞ்சி நகர் நொச்சி இஞ்சி சூழ்ந்த, இஞ்சி என்றாலும் மதில் நர்த்தம், நொச்சி என்றாலும் மதில் நர்த்தம், நொச்சி இஞ்சி சூழ்ந்த செடுங்கிடங்கு அங்க அகழி, மதில் அகழி, காஞ்சி நகரை சுற்றி அகழி இருக்கிறது, பெரிய மதில் இருக்கிறது. எப்படி சிதம்பரத்தில் சொன்னமோ அதே போல அந்த காலத்தில் பெரிய பெரிய நகரங்களுக்கெல்லாம் சுற்றி பெரிய மதில் இருக்கும், அதை சுற்றி அகழி இருக்கும், பகை வரக்கூடாது அதுக்காக. அப்படிப்பட்ட காஞ்சியிலே நகர் நொச்சி இஞ்சி சூழ்ந்த செடுங்கிடங்கு உள்ள போனா திருமறைகள் உழைக்கும் தெய்வ வண்காஞ்சி, திருமறைகள் எல்லாம் அங்கே உள்ள காஞ்சி நகரத்தை ஒழிக்கணும், உள்ள போனா ஒழிக்கின்றது. அப்படிப்பட்ட காஞ்சி நகரில் யார் இருக்காங்க என்றால் தெய்வ வன் காஞ்சி அல்குல் மலை. காஞ்சி என்றது ஆபரணம், இடுப்பிலே கட்டி கொள்கின்ற ஆபரணம் நகை, அது உமையம்மை அணிந்து கொண்டிருக்கிறாளா. வன் காஞ்சி அல்குல்னா இடையின் அர்த்தம். மலைவல்லி காக்க காஞ்சி மாநகரத்தை இடுப்பிலே காஞ்சி அணி அணிந்து கொண்டு உலகத்தை காஞ்சிபுரத்தை காக்கின்றாய். அப்படிப்பட்ட வளர் கருணை கடல் உலகம் சூழ்ந்தால், கடல் உலகம் கடலை உலகத்தை கடல் சூழ்வது போல காஞ்சிபுரத்தை காமாட்சியுடைய கருணை சூழ்ந்திருக்கிறது, அங்கே கருணையாக இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்று வருது. ஆனால் இந்த பாட்டில் காஞ்சி என்றது ஒரு மரம், காஞ்சி என்பது ஒரு பண், காஞ்சி என்றால் நகருக்கு அது ஒரு பெயர், காஞ்சி என்றால் பெண்கள் அணிகின்ற அடிகளனுக்கு ஒரு பெயர். அதனால் அந்த நான்கை வைத்து ஒரு சேக்கிழார் பாடியிருக்கிறார் காஞ்சி என்ற வைத்து. அடுத்த பாட்டு அகழியை சொல்றார். கொந்தளர் பூங்குழல் இமய கொம்பு கம்பர் கொள்ளும் பூசனை குறித்த தானம் காக்க மந்திரமா மதில் அகழி அவர்தாம் தந்த வாய்மை ஆகமதி வகுப்பு போலும் அந்தமல் சீர் காஞ்சியை வந்து அடைந்தார்க்கன்றி அடை களங்கம் அறுப்பரிது என்று அறிந்து சூட வந்து அணைந்து தன் கருப்பும் உவர்ப்பு நீக்கும் மாகடலும் போலும் மலர்கிடங்கு மாதோண்டார். அந்த அகழி கடல் போல இருக்குதான், அந்த கடல் போல இருந்தால் கடல்ல என்னென்ன இருக்கும், உப்பு இருக்கும், கருமை நிறமா இருக்கும், கருப்பா நிறம் இருக்கும், உப்பு இருக்குமா. ஆனால் காஞ்சிபுரத்துக்கு வந்தால் எல்லா பாவமும் நீங்கிவிடும், எல்லாம் நீங்கிவிடும் என்பது அந்த அமல்சீர் காஞ்சியை அடைந்தார்க்கு களங்கம் நீங்கிவிடும், மற்றவர்களுக்கெல்லாம் களங்கம் நீங்காது என்று காஞ்சிபுரத்திலே வந்தால் அந்த மதல் அகழி எப்படி இருக்குதான், ஆகம விதி போல இருக்குதான். ஆகமம் எப்படி அமைந்து ஒரு பூஜைக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதுபோல் ஒரு நகரம் அப்படி அமைப்பு, நகர அமைப்பு அருமையா இருக்குதுன்றார். காஞ்சிபுரம் நகர அமைப்பை பற்றி வரலாற்றிலேயே சொல்றாங்க. அந்த சீன யாத்திரிகன் யுவான் சுவாங் வந்து அந்த குறிப்பு எழுதி வச்சு சென்றிருக்கிறார். இது ரொம்ப பிளான்டு சிட்டின்னு எழுதிருக்கான், நகரத்தை பற்றி சொல்ற பொழுது ரொம்ப பிளான்டு சிட்டின்றான். அந்த மாதிரி இங்க சொல்றார் சேக்கிழார், ஒரு ஆகம விதி போல் அந்த எப்படி ஒரு நகரம் அமைய வேண்டும் என்று ஆகம விதி இருக்கிறது, அதுபோன்ற முறையிலே இந்த நகரம் அமைந்திருக்கிறது. மந்திர வடிவாக இருக்கிற மதில்னர் பெருமான் மொழிந்த ஆகமம் அதுபோல் நான் நகரம், மந்திரம் போல் மதில், மந்திரம் போல் மதில் இருக்கிறதா. அப்புறம் அகழி இருக்கிறது, அது என்ன, அகழியில களங்கம் இல்லை, தூய்மையான தண்ணீர் உப்பு கிடையாது, ஆனா கடல் போல் இருக்குதான். அது என்ன சொல்றார், கடலுக்கு அந்த கடலுக்கு கருமை நிறம் உண்டு, உப்பு நிறம் உண்டு, உப்பு தண்ணீர் உண்டு, ஆனால் காஞ்சிபுரத்திலே வந்து விட்டால் அந்த களங்கம் இல்லை, எனவே அகழி தூய்மையாக இருக்கிறது, உப்பு நின்று இருக்கு, அது தண்ணியில உப்பு கிடையாது.
மதுரை சூழ்ந்திருக்கிற அகழிலே உப்பு கிடையாது, கருப்பால் நல்லா தெளிவாக இருக்குதுன்ற அப்படிப்பட்ட காஞ்சி மாநகரம்ன்ற ஒரு வாயில். ஆங்கு வளர் எயிலுடன், எயில்னா மதில், ஆங்கு வளர் எயிலினுடன் விளங்கும் வாயில் அப்பதியில் வாழ் பெரியோர் உள்ளம் போல. பெரிய உள்ளம்ன்ற அங்கே இருக்கின்ற காஞ்சி மாநகரத்தில் இருக்கின்ற சான்றோர்கள் எல்லாம் பெரிய உள்ளம் படைத்தவர், பேருள்ளம் படைத்தவர். அதுபோல் அங்கே வாயில் பெருசாக இருக்க, பெரிய வாயில், பெரிய வாயில் தர எல்லாரும் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம் என்று. பெரியோர் உள்ளம் போல ஓங்கு நிலைத்தன்மையவாய் அகிலம் உய்ய உமைபாகர் அருள் செய்த ஒழுக்கம் அப்படின்னார். உமைபாகரா இருக்கின்ற பெருமான் செய்த அந்த அருள், அந்த அருளால் வருகின்ற அறநெறி, அந்த ஒழுக்கம் அல்லால் தீங்கு நெறி அடையாத தடையுமாகி செங்கரி செந்தறிக்கு நிகழும் வாய்மை திருந்து மார்க்கும் தாங்கு உலவ நிலவி வளர் ஒளியால் என்றும் தட நெடுவான் அளப்பனவாம் தகை. அறநெறிகளோடு இருக்கின்ற காஞ்சி மாநகரம் என்றார் அது. பெருமான் சொன்ன அந்த அறநெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற காஞ்சி மாநகர மக்கள். எனவே பெரியோர் உள்ளம் போல அந்த வாயில் பெரிதாக இருக்கிறது என்று சொல்றாங்க. பழைய சங்க இலக்கியத்தில் இப்படி சொல்வாங்க, ஒரு கோட்டை வாயில் ரொம்ப பெரிதாக இருக்குதுன்னு சொல்றான், பெரிய வாயில்ன்றான். அது எது போல என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றான். வென்று எழு கொடியோடு வேடம் சென்று புக குன்று குயின்றன கோட்டைன்றான். மலை போல இருக்குதான் அந்த கோட்டை வாயில். அதை என்ன பண்ணுவாங்களாம், யானை மேல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பானான், யானை மேல ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு போர்க்களத்திலே வெற்றி பெற்ற பின்னால் அந்த வெற்றி குடையை தூக்கிட்டு போறான். யானை மேல உட்கார்ந்து கொண்டு வெற்றி குடையை தூக்கிட்டு போறான், அப்படி போறான். தூக்கிட்டு போற பொழுது இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே உள்ள போலாமா, ஏன்னா அவ்வளவு பெரிய வாயில் இருக்குதான். எனவே வென்று எடு கொடியோடு வேடம் சென்று புக குன்று குயின்றன மலை போல உயர்ந்திருக்கிற வாயில் என்று சங்க காலத்துல ஒரு வரி சொல்வாங்க. அதுபோல் இந்த வாயில் பெரிதா இருக்கிறது, சான்றோர் உள்ளம் போல பெரிய வாயிலா இருக்கிறது என்று சொன்னார். அகடியை சொன்னார், வாயிலை சொன்னார். அதுக்கடுத்து தெருக்கள் தெருவை சொல்றார். மாறுபெறல் அருங்கனக மாடம் வீடு மணிமருகும் நெடுந்தெருவும் வளத்தில் வந்த ஆறு பயில் ஆவண வீதிகளும் மற்றும் அமைந்த நகர் அணிவரைகள் நடுவு போக்கி கூறுபடு நவகண்டம் அன்றி மல்கக் கொண்ட அநேகம் கண்டமாகி அன்ன வேறொரு மண்ணுலகத்தில் உள்ளதான் என்ன விளங்கிய மாலோக நிலை மெய்விட்டன்றே அப்படின்றார். அதாவது பல வகையான கண்டங்கள் அப்படின்றார். முதல்ல கடைவீதி, அழகிய இரண்டு புறமும் பெரிய பெரிய மாடங்கள் மாட மாளிகை கொண்ட பெரிய தெருக்கள், நெடிய தெருக்கள், கடைவீதிகள், இன்னும் பல வகையாக மலைகளை கொண்டு தனித்தனியா வெட்டினா எப்படி இருக்குமோ, பெரிய மலை அதை கண்ட கண்டமா வெட்டி ஒரு தனித்தனியா ஆக்கலாம் எப்படி இருக்குமோ, குகை போல, அதுபோல் ஒரு பெரிய மலையை அடக்கு வெட்டுவது போல ஒரு பெரிய நகரம் கண்டம் கண்டமாக இருக்குதுன்றார். ஒன்மான் கண்டம் சொல்வாங்க, ஒன்பது கண்டம் சொல்வாங்க, எழுதியிருக்கிறார் இங்க. பரதகண்டம், கிம்புர் கண்டம், அரியவருட கண்டம் என்று ஒன்பது கண்டத்தை அவர் சொல்றார். ஒவ்வொரு கண்டமா இருப்பதெல்லாம் மலைகள் பிரிக்கும், அதுபோல் இங்க உயர்ந்த உயர்ந்த மாடங்களை கொண்ட மாளிகை எல்லாம் வீதிகளை பிரிக்கிறது. அண்டங்களையும் கண்டங்களையும் பிரிக்கின்ற மலைகள் போல வீதிகளை பிரிக்கின்ற பெரிய பெரிய மாட மாளிகைகள் இங்கே இருக்கின்றன என்று காஞ்சிபுரத்தில் சொன்னார். அவ்வளவு பெரிய தெருக்கள் சொன்னார். அப்புறம் பாகமருங்கு இருப்புடையும் உயர்ந்து நீண்ட படருளை மாளிகை நிறைகள் பயில்மென் கூந்தல் துவகையத்தம் குழாமலைய தூக்குமுத்தின் சுடற்கோவை குளிர்நீர்மை துறைந்த வீதி மாகமிடை ஒளி தடைப்ப மண்ணி நீடு மருங்கு தாரகை அலைய வரம்பில் வண்ண மேகமிடை கிழித்து ஒழுகும் தெய்வக்கங்கை மேல் நதிகள் பலமன் மேல் விளங்கி ஓங்கும். வீதிகளில் இருக்கின்ற மாளிகை சொல்றாருங்க. மாளிகையின் வரிசையிலே பெண்கள் எல்லாம் கூடுகிறார்கள், கூடி ஓடி ஆடி திரிகிறார்களாம். மாட மாளிகையில அப்படி கிரவுண்டு போல இருக்குதான், அது ஓடி ஆடி திரிகிறார்கள் அப்படிப்பட்ட திருவா இருக்கிறதா. முத்து மாலைகள் எல்லாம் ஒளி வீசும்படியாக அங்கே இருக்கின்றது. வானத்தில் மேலே இருந்த விளையாடுறதுனால வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல அவையெல்லாம் விளங்குகின்றன. அப்படிப்பட்ட அருமையான மாளிகைகளும் தெருக்களும் கொன்ற இடம் என்று காஞ்சிபுரம் சொல்றார். இன்னும் பல மாளிகைகள், கிளரொளி செங் கனகமமைந்த கனகம் கனகமயந்தானாய் மாடு கீழ்நிலை ஓர் நீளச் சோபானம் பூன குள அமைத்து மீதொருபார் கண்ணசாலை குல வைரத்தாலே அமைந்த கொள்கையாலே அளவில் சுடற்பிடம்பானதோர் தம்மை தேடி அகர்ந்து ஏனமானானும் அன்னமாகி வளர் விசும்பில் எழுந்தானும் போல நீடும் மாளிகைகள் உல. ஆழ்ந்து உயர்ந்து இருக்குது மாளிகையில் சொல்றார். ஆழ்ந்து உயர்ந்து இருக்கின்ற மாளிகை எது போல என்று சொன்னால், பிரம்மன் உயர்ந்து தேடி போனான் வானத்துல, திருமால் கீழே தேடி போனான், அந்த மாதிரி இது கீழே தேடி கொண்டு போதான்
அந்த கீழே இருக்கின்ற மாளிகையினுடைய அடிமனை இருக்கு இல்லையா, அது பாதாள வரை கீழே போகிறது, உயரம் அது வெயில் வானத்து வெயில் போதும், அடிமுடி தேடியது போல இருக்கின்றது அப்படின்னார். ஒரு மின்பொலி பன்மணியடை தபளமான மிசைப்பையில் சந்திரகாந்தம் விசும்பின் மீது பொன்புறையும் செக்க நிற பொழுது தோன்றும் புரிட்டுமதி கண்டுபுரியை பொழிந்த நீரால் வன்புலியின் உரியாடை திருவேகம்பர் வளசடையின் இளம்பரையும் கண்டு கும்பிட்டு அன்புருகி மெய்புடைய கண்ணீர் வாரும் அடியவரும் அணையவுள அலைகளாத அப்படின்றார். அந்த சந்திரகாந்த கற்கள் என்பவை சந்திரன் தோன்றினால் நீரை சூரியும், அந்த மாட மாளிகளை சந்திர கற்களை வச்சிருக்கிறாங்களா, அது நிலவு தோன்றியவுடையே தண்ணீரை பொழியுமா, அப்படியே நீரை பொழியுமா, அது எது போல இருக்குது என்று சொன்னால் புலித்தோலை ஆடி கட்டி ஆடையை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமான் அவனை வழிபடுகின்ற அடியவளெல்லாம் கண்ணீர் சூறுகிறார்களே அதுபோல் இருக்கிறது. அது சந்திரகாந்தம் என சந்திரனை அணிந்திருக்கின்ற பெருமானை பார்த்து அடியார்கள் உருகுகிறார்கள் அல்லவா, அதுபோல் சந்திரகாந்தக்கள் எல்லாம் தண்ணீரை பெருக்குகின்றன அப்படின்னா. அப்புறம் முயல் உறிஞ்சும் கொடி தொடுத்த முடியவாகும் முழுப்பளிங்கின் மாளிகைகள் முற்றும் சுற்றும் நிகரில் சராசரங்கள் எல்லாம் நிழலினாலே நிறைதலால் நிறைதவம் செய்யும் மையப்பாவை நகில் உழுத சுபடும் வளைத்தழும்பும் பூண்ட நாயகனார் நான்முகருக்கு படைக்கு நல்கும் அகில யோனிகளெல்லாம் அமைத்து வைத்த அரும்பெரும் பண்டார சாலையாகும் என்றார். அதாவது பல மாளிகைகள் இருக்க பளிங்கு போன மாளிகைகள் சொல்லிட்டாரு. இங்க என்ன சொல்றார், நான்கு முகங்களுடைய பிரம்மன் அவன் படைப்பை தொழில் பிடிப்பதற்கு எத்தனையோ உயிர்கள் வேண்டும் இல்லையா, எப்படிலாம் கற்பனை வேண்டும், என்னென்ன உயிர்களை படைக்கலாம், அத்தனை உயிர்களும் இங்கே இருக்குதுன்ட்டார். பண்டார சாலைனர் பிரம்மனுக்கு இது பண்டார சாலை போல எப்படியெல்லாம் உயிர்களை படைக்கலாம், எந்தெந்த வடிவங்களை படைக்கலாம் என்பது போல இந்த கருவூலத்தின் சேமிப்பு போல இந்த காஞ்சிபுரம் இருக்கிறது என்று பிரம்மனுக்கு துணையாக பல வகையான கற்பனைகளை தருகின்ற பொருள்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன என்று சொன்னார். அதுக்கப்புறம் பொற்களவ மாளிகை மேல் முன்றில் நின்று பூங்கடங்கும் மணிப்பந்தும் போற்றியாடும் பிற்புருவ கொடிமடவார் கலன்கள் சிந்தி விழுவனமும் கெழுவு துணை மேவு மாதர் அற்புமுதிர் கலவையில் பறிந்து சிந்தும் அணிமணி சேவடியார் சேடியர் தொகுக்கும் அவையுமாகி நற்கனக மழையன்றி காஞ்சி எல்லை நவமணி மாபுரி நவமணி மாறியும் பொழியும் நாளும் நாளும் தர். அதாவது மழையை பொழிகின்றது மட்டுமல்ல, பெண்களெல்லாம் எடுத்து வீசுகின்றார்கள், சந்தனத்தை எடுத்து வீசுறாங்க, கடங்காடுகிறார்கள், கடைச்சிக்காய் எடுத்து போடுறாங்க, மணிகளை எடுத்து போடுறாங்க, பந்தையெல்லாம் எடுத்து போடுறாங்களாம். அப்படி போடுகின்ற பொழுது என்னென்ன விளைகிறது என்று சொன்னால் சந்தனம் மணி பவளம் இவையெல்லாம் மழை போல பொழிதான், மழை போல பொழிகின்ற இந்த நவரத்தனங்கள் மழை போல பொழிகின்ற அந்த நகரமாக அது இருக்கிறது. பெண்கள் அத்தனை அணிகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், விளையாடுகின்ற பொழுது அவையெல்லாம் சிந்துகின்றன, நவமணிகள் சிந்துவது போல இருக்கிறது, அது மேல் மாடத்தில் விளையாடுறாங்க அப்படின்னு. அதனால் அங்கே கீழே விடும்போது நவமணிகளுடைய மழை போல இருக்குதுன்ற. அப்புறம் பூமகளுக்கு உறையுள் எனும் தகைய திருமகளுக்கு உறைவிடமாக லட்சுமிக்கு உறைவிடமாக இருக்கின்ற பொன்னாலான மேல அரமியங்கள் என்றால் மாளிகைகள் அரண்மனைகள் அரமியங்கள் பொலிய நின்று மாமகர குழை மகளிர் மைந்தர் அங்கே வந்து ஏறும் முன் நீர் வண்டலாட தூமணி பொன் புனை நாள துருத்தி வீசும் தொடர்விழிசையின் குங்கும நீர் துளை தோய்ந்த காமர்மணி நாசிகையின் மருங்கு தங்கும் கருமிகளில் செம்புகளாகி காட்டுங்க. அதாவது இந்த வடக்கர் ஹோலி பண்டிகை இருக்கு தெரியுங்களா, ஹோலி பண்டிகை, அந்த ஹோலி பண்டிகையில எல்லா அந்த பவுடர் எல்லாம் தூக்கி போடுவாங்க, தண்ணீரை பிச்சு அடிப்பாங்க, அது நம்முடைய தமிழருடைய வழக்கம். வண்ணப்பொடி போடுவதும் இது போல நீர்க்கலவைகளை எடுத்து வீசுவதும் தமிழருடைய வழக்கம். அது அங்கே வடக்கே அதை பின்பற்றி கொண்டார்கள், பின்பற்றி இப்போ அவங்களே வச்சுட்டாங்க, நாம் விட்டுட்டோம், அவங்க பின்பற்றி கொண்டார்கள். அதை சொல்றார், அதுபோல அந்த பெண்கள் எல்லாம் நீர்த்துவளையினாலே பல வகையான வண்ண நீர்களை எல்லாம் எடுத்து பீக்கி அடிக்கிறாங்களா ஆண்கள் மேலே, அது செக்கச்சவேலு குழம்பு போல வீசுவது மேலே இருக்கின்ற கரு முகில் இருக்கு இல்லையா அதுவே செம்புகளா போச்சு, அதுவே சிவப்பா போச்சு, அந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்து வீசுகிறார்கள் அப்படின்னார். அது துருத்தின்னு சொன்னா நீரை பீச்சுகின்ற ஒன்று துருத்தின்ற. நாசிகைன்னா மாடங்கள் அங்க இருக்குன்ற. அப்புறம் இமம் மலிய எடுத்த நெடு வரைகள் போல இலங்கு சுரை தவள மாளிகை நீள் கோட்டு சிமையடையும் சோபான நிறையும் விண்ணும் தெரிவறிய தூய்மையினால் அவற்றுள் சேர்ந்து தமருடன் இடிந்தேறு மைந்தர் மாத தங்களையும் விசும்படையும் நின்று இடியா நிற்கும் அமரரையும் அறமகளிர் தமையும் வெவ்வேறு அறிவழிதான் தகவையான அநேகம் அங்கள். கம்பராமாயணத்துல ஒரு இடம் வரும்,
காட்டிலே 14 ஆண்டு காலம் இருந்து விட்டு ராமன் திரும்புகிறான் இல்லையா, அப்ப வெறும் அந்த அதிகமாக அவன் சாப்பிடல, ஏதோ காய் கனி கிழங்கு இவற்றையும் சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா, தனியா இருந்தான். எனவே அவனுடைய உடம்பு ரொம்ப இழைச்சு போச்சான், ஆள் ரொம்ப இழைச்சு போட்டான். ராமரை எப்படி இருப்பார் அவரு, எல்லாம் அழைச்சு போய் வராங்களாம். ராமன் இங்க வர்ற பொழுது பரதன் இங்க இருந்தான் இல்லையா, நாட்டுல இருந்தான் பரதன். அவன் என்ன பண்றான், நாட்டுக்குள்ளேயே போகாம எங்க அண்ணனை காட்டு கணிச்சு நான் எப்படி நாட்டுக்கு போறது, அவன் எப்படி துறையா போனா அதே விட துறவுதான் கோலம் வச்சு காவி உடைய அடிச்சுட்டான். காவி உடை அணிந்து கொண்டு காட்டிலே அவன் என்ன சாப்பிடுவானோ அதைத்தான் நானும் சாப்பிடுவேன்னு உட்கார்ந்தானான். 14 ஆண்டுக்காக இவன் அரண்மனையில் இருக்கிறான், இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் கூட அண்ணன் மேலே பற்றின் காரணமாக காட்டிலே அண்ணன் எல்லாம் கஷ்டப்படுறாரோ என்று பர்ணசாமனை அமைத்துக் கொண்டு, அதே போல அரண்மனைக்குள்ள போகாமல் பர்ணசாலை அமைத்துக் கொண்டு வெறும் காய்கறியாக துறவி போதுதான் விரதம் இருந்து அவன் சாப்பிட்டானான். அவனும் இழைச்சு போயிட்டான். ஆள் காட்டுல இருக்கின்ற ராமனும் சாப்பிடாம இழைச்சு போயிட்டான், அவன் மேல இருக்கிற அன்பினாலே பரதனும் சாப்பிடாம இழைச்சு போயிட்டான். ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்களாம், சந்திக்கிற பொழுது ராமா அப்படின்னா பரதான், ரெண்டு பேரும் சேர்த்து கட்டிக்கிறாங்களாம். சேர்த்து கட்டிக்கிட்ட பொழுது எவன் ராம எவன் பரதன் தெரியல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அது கம்பர் சொல்ற எவன் இதுல ராம எவன் பரதன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா என்று அந்த அளவுக்கு அவன் பரதன் ராமன் மேல அன்பு வைத்திருந்தான்னு சொல்றான் இல்லையா. அதுபோல இங்க சொல்றார் சேக்கிடார்னு சொல்றார், காஞ்சி மாநகர்ல இமல் இமம் இமலையை எடுத்த நெடுவரைகள்னார், பனிகள் எல்லாம் பனி பெய்கின்ற பனிவரை போல் இருக்கின்ற இமயமலை போல் இருக்கின்ற பெரிய பெரிய மாளிகை, வெள்ளை வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகை, அந்த வெள்ளை மாளிகை சுதை மாளிகை, சுண்ணாம்பினாலே ஆன மாளிகை வெள்ளை வெள்ளேன்னு இருக்குதான். அதையும் அது சோபான நிறைந்தார் வரிசையா இருக்குதான், படிப்படியா இருக்குதான். அதே போல விண்ணும் தேவலோகம் விண்ணும் தெரிவரிய தூய்மை, அங்கும் தூய்மையா இருக்கிறது, தேவலோகம் தூய்மையா இருக்கிறது, காஞ்சி மாநகரம் ஆட மாளிகை தூய்மையா இருக்குதான். ரெண்டும் அங்கே இருக்கிறாங்க, அங்க உலவுகின்ற பெண்கள் தேவ பெண்கள், அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க, வெண்மையான ஆடை கட்டிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். இங்கே இருக்கிற பெண்களும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, அதே போல தூய ஆடை கட்டிட்டு இருக்காங்க. எனவே தேவ மகளிர் யார், அறமகளிர் யார்னு தெரியலையா, காஞ்சிபுரத்துல இருக்கிற பெண்கள் அவங்களா இல்ல அவங்க தேவ பெண்களா என்று தெரியல. காஞ்சிபுர பெண்கள் யார், தேவ பெண்கள் யார் என்று தெரியவில்லை. ஒருவேளை இவங்க மாளிகை இருந்தா தெரிஞ்சா பரவாயில்ல, மாளிகையே வெள்ளையா இருக்குது, மாளிகையும் அங்கே இமயமலை போல பனிப்பலை போல இருப்பதாலே காண முடியவில்லை. தேவலோகம் போல் தூய்மையாக காஞ்சிபுரம் இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்ற. அரவனிடும் தேர்வீதி அருகு மாடத்து அணிமணிக்கு கோபுரத்து வாயிலே இயல்வாய் நீண்ட விரவு மரகதச்சோறு வெறித்திண்ணை விளம்பி நொழி துளும்ப முறைப்படி மீது ஏறும் குறவ மரம் குடல் மடவார் அடியில் ஊட்டும் குடம்படுத்த செப்பஞ்சின் சுவட்டு கோலம் பலவை நெடும் தரங்கமிசை விளங்கி தோன்றும் பவள நெரும் தளிரணைய பலவும் பாங்கர் என்றார். இதான் எல்லாம் விளக்கமா இருக்கிறது, அங்க நகரத்துல இருக்கிற விளக்கத்தான் சொல்றாரு. இங்கேயும் ஒலி நிரும்பி நெடுந்தேர்கள் ஓடுகின்றது, தேர்கள் ஓடுகின்றது, கோபுரங்கள் மணிகள் பறித்த கோபுரங்களா இருக்கின்ற அப்படிப்பட்ட மரகதத்தால் ஆன திண்ணை அங்கே இருக்கிறது. குறவ மலர்கள் சூடிய பெண்கள் எல்லாம் காலிலே செம்பஞ்சு குழம்பு பூசி கொடுக்கிறார்கள், காலிலே செம்பஞ்சு குழம்பு பூசி கொடுக்கிறார்கள். அந்த மருதாணி பூசுறாங்களே அந்த மாதிரி மருதாணி பூசி கொடுக்கிறார்கள். அது எது போல இருக்குது என்றால் கருங்கடல் மீது விளங்கி தோன்ற பவளக்கொடி போல் இருக்கிறது என்று சொல்ற. அப்புறம் ஒலிகள் என்னென்ன ஒலின்ற பிறகு என்னென்ன ஒலிகள், வெம்புசின களிற்றதிர்வும் மாவின் எதிர்ப்பும் வியநெடுந்தேர் காலில் இசைப்பும் விழவராத அம்பொன்மணி வீதிகளில் அரங்கிலாடும் அறிவையர் நூபர ஒலியும் ஒலியோடு அமையும் இம்பர் உம்பரின் இம்பர் உம்பரின் இந்திரன் கழிற்றின் முழக்கும் தெய்வ உயர் இரவி மாக்களிப்பும் அயனூர்தி தேர் பம்பு இசையும் விமானத்துள் ஆடும் தெய்வ பாவைய நூபுரத்து அரவத்துடனே பல்லும் எல்லாம் ஒலியை சொன்னார். சேக்கிழாருடைய சிறப்பு என்னன்னா ஒலிக்கு என்னென்ன சொற்கள் இருக்கிறது அத்தையும் போட்டுக்கார் பாருங்க. இதுல ஒலிக்கு என்னென்ன சொல்லு, முதல்ல சொல்றார் வெம்பு சின கழிற்று அதிர்வுன்னார். யானைகள் அதிர்கின்றன, அது அதிர்வு, அது ஒரு ஒலி. யானை ஆண் யானைகள் எல்லாம் பிளிருகின்றன, அது அதிர்வுனர். மாவின் ஆர்ப்பு, மானா குதிரை, குதிரையினுடைய ஒலி, ஆர்ப்புனா ஒலி, குதிரை ஒலிக்கிறது, குதிரை கனைப்பது. வியன் நெடுந்தேர் கால் இசைப்பு, தேர்கால் தேர் சக்கரம், அது இசைத்தல்னா ஒலித்தல். தேர்கால் தேர்கள்லாம் ஓடுது. விடவு அறாத அம்பொன்மணி வீதிகளில் அரங்கில் ஆடும் அறிவையர் நூபுர ஒலி விழாக்களினே பெண்கள் ஆடுகின்ற நடனம்
நடனமாடுகின்ற பொழுது அவருடைய கால்களிலே இருக்கின்ற ஒலி சிலம்பு ஒலி. நூபுர ஒலி என்றால் சிலம்பு ஒலி. அறிவையர் நூபுர ஒலி சிறம்பு சிலம்பு ஒலி. ஓடு அமையும் இம்பர் உம்பரின் இந்திரன் களிற்றின் முழக்கு. மேலே இருக்கின்ற இந்திரன் அந்த முழக்கு கேட்குது, அந்த அளவுக்கு உயர்வா இருக்கு இல்லையா. இந்திரனுடைய களிற்றின் முழக்கும் தெய்வயானனுடைய முழக்கம் இங்கே கேட்கிறதா. இந்திரனுடைய முழக்கம் ஐராவதம், ஐராவத யானை முழக்கம். தெய்வ உயர் இரவி மாக்களிப்பு, தெய்வ குதிரைகள் எல்லாம் உழைக்கின்ற அப்படிப்பட்ட அந்த ஞாயிறு இருக்கு இல்லையா சூரியன், அவனுக்கு ஏழு குதிரைன்னு சொல்வான். ஏழு குதிரை பூட்டிய அந்த ஞாயிற்று ஒளி வருகிற பொழுது ஏழு குதிரை ஒளி மாக்களிப்பு, இரவி மாக்களிப்பு. இரவி என்றால் சூரியன், சூரியனுடைய குதிரைகள் எல்லாம் ஒலிக்கின்றது அதுவும். அப்புறம் அயன் ஊறுகின்ற பிரம்மன், நான்முகன் ஊறுகின்ற தேர், அவன் ஓடுகின்ற தேர்க்கு சக்கரம். தேரும் தேர் பம்பு இசையும் இசையும்னார், இசைன ஒலி. விமானத்துள் ஆடும் அதற்கு மேல் தேவ விமானங்கள், புஷ்பக விமானங்கள், அதில் ஆடுகின்ற தெய்வ பாவையர் நூபர் அரவம் அப்படின்னா. இங்க யானை குதிரை தேர் பெண்கள் ஆடுறாங்க, இங்க அதை அப்படியே அங்க வைத்துக்கணும். இந்திரனுடைய யானை ஒலிக்கிறது, பிரம்மாவுடைய குதிரை ஒலிக்கிறது, தேர் ஒலிக்கிறது, சூரியனுடைய குதிரை ஒலிக்கிறது, தெய்வ பெண்களுடைய நூபர ஒலி சிலம்பு ஒலி ஒலிக்கிறது. கம்பேர் பண்றார், அங்க நாலு இங்க நாலு. தேவலோகம் போலவே காஞ்சிபுரம் இருக்குது என்பதற்கு அங்கேயும் களிர் இருக்கிறது, அது இந்திரனுடைய களிர். அங்கேயும் தேர் இருக்கிறது, அது சூரியனுடைய தேர். அங்கேயும் விமானம் இருக்கிறது, அது தேவ விமானம், பெண்கள் ஏறுகின்ற விமானம். அங்கே இருக்கின்ற தேர் இருக்கிறது, அது வந்து நான்முகனுடைய தேர் என்று சொன்னார். அதான் இப்படி காஞ்சியில யானை குதிரை யானை தேர் போல அங்கேயும் இருக்குதுன்னு. அப்புறம் அந்தணர்கள், அருமறை அந்தணர் மன்னும் இருக்கையான ஆகுதியின் புகையெடுத்த அம்பன் மாட பெருமருகுதோறும் வேள்விச்சாலை எங்கும் பெரும் அவிம்பாகம் கொடுக்கும் பெற்றி மேலோர் வரும்முறவை அழைத்துவிடும் மந்திரம் எம்மருங்கும் வானவர் நாயகர் திரியேகம்பர் முன்றில் திருமலைப்பூர் கோபுரத்து நெருங்கும் எல்லா தேவரையும் அனைத்தாக கொண்டு செல்வோம். வேள்விகள் நடக்குது என்றாரு, அங்கே அந்தணர்கள் இருக்கின்ற இடம் அது, அங்கே வேள்விகள் வருகின்றது. பெருமானுக்கு அவிம்பாகம் கொடுத்து எல்லாரும் எல்லா தெய்வங்களுக்கும் அவிபாகம் கொடுத்து அங்கே அழைக்கிறார்கள். வருமுறை அழைத்துவிடும் மந்திரம், ஆவாகன மந்திரம்ன்றதுக்கு அழைத்துவிடும் மந்திரம்னு தமிழ சொல்றார். ஆவாகன மந்திரம் அழைத்துவிடும் மந்திரம். திரியேகம்பர் முன்றாலே, ஏகம்பரனுடைய திருக்கோயிலுக்கு முன்னாலே இவையெல்லாம் எல்லா தேவர்களையும் அழைக்கின்ற வேள்விகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு. அரசர்கள், அரசர்குல பெருந்திரவும் தெற்றி முற்றத்து ஆயுதங்கள் பயிலும் இயல் இடமும் அங்கன் புரசை மதக்கரிகளோடு புறவி ஏறும் பொற்புடைய வீதிகளும் பொலியை எங்கும் விரைசை நெரிசை நெருந்துடையலுங்கள் அலங்கள் குமர செய்யும் வியப்பு செய்யும் தொழில் கண்டு விஞ்சை விண்ணோர் நிறை செய்யும் விமான ஊரிகளின் மேலும் நிலைமிசையும் பலமுறையும் இறந்து நீங்கார். அரசனுடைய தெருவெல்லாம் போர்க்களம் அல்லவா, எனவே பல வகையான படைகள் அதை படை பயிற்றுவதும் எல்லாம் அங்கே இருக்குதுன்ற. புரசை மதக்கரு கரின்னா யானைகள், யானை கட்டப்பட்டிருக்கிறது, குதிரைகளை இருந்தது, குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் புரிகின்றன அந்த வீதிகளை. ஆயுதங்கள் பயில்கின்றார்கள், படைப்பயிற்சி செய்கிறார்கள், அப்படிப்பட்ட இடம் என்று அந்த அந்த அரசருடைய வீதி சொன்னார். வாணிகளை சொல்றார், திறமையான வாணிகர்னர். வெயில் உமிழும் பன்மணி பூன் வணிகமாக்கை, மணிகள் எல்லாம் நவமணிகள், விரவு நிதி வளம் பெருக்கும் இருக்கை, நிறைய செல்வம் இருக்கின்ற இடம் அந்த இடம். வயின் நிலவு மணிக்கடைகள், நவமணிக்கடைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. வனப்புடைய பொருட்குளங்கள் மலிதலாலே கயிறை மலையார் கச்சி ஆலயங்கள் பலவும் கம்பமும் மேவிய தன்மை கண்டு போற்ற பயிலும் உரு பலகுண்டு நிதிக்கோன் தங்க பயில் தங்கப்பயிலுக்கு அழகாபரி வகுத்த பரிசு. குபேரனே வந்தது போலவா இங்கே இல்ல, குபேரன் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா விரிச்சா எப்படி இருக்கும். அதுபோல பக்கத்திலே ஏகம பெருமான் இருக்கின்றார், கயிலை மலையார் அங்க இருக்கிறார் கச்சியில, இன்னும் பல ஆலயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் பார்த்தானா, பார்த்துட்டு அழகாபரி குபேரன் இங்கே வந்துலாம் வந்துட்டானா, காஞ்சிபுரத்துக்கே வந்து எல்லாவற்றையும் வித்துடுவது போல அழகாபுரி போல அது இருக்கிறது, காஞ்சிபுரம் இருக்கிறது என்று வாணிகர்கள் அப்படி செல்வங்களாலே பொழித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்புறம் வேளாளர்கள், விழவுமலை திருக்காஞ்சி வரைப்பில் வேளாண் வெடி கொடுமை பெரும் செல்வர் விளங்கும் வேணி மழைகள வெண் திங்கள் புனை கம்பர் செம்பன் மலைவள்ளி கழித்தவளர் உணவின் மூலம் தொழ உலகு பெருமவள்தான் அருளை பெற்று தொன்னிலத்து மண் உயிர் பயிர் வேதவாய்மை
உழவு தொழிலால் பெருக்கி உயிர்களெல்லாம் ஓங்கு ஓங்க வரும் தர்ம வினைக்கு உளரால். வேளாளர் தான் தர்ம வினை செய்கிறாங்களாம். அது என்ன சொன்னார் என்றால், இங்கே அறச்செயல்கள் செய்கிற பொழுது உணவெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, 32 அறங்களை உணவு கொடுக்கணும் இல்லையா அந்த அம்மா, அந்த உணவு கொடுப்பதற்கு துணையாக யார் இருக்கிறாங்க என்று சொன்னால் வேளாளர் தான் இருக்கிறாங்க. உமையம்மைக்கு நேராக உதவுறவங்க யார் என்றால் வேளாளர்கள். ஏன்னா அறச்சாலையிலே நாள்தோறும் உணவு சமைக்கணும், உணவு போடும். அதற்காக அவரை நிறைய வேளாளர்கள் அங்கே என்ன செய்தார்கள், பெரும் செல்வர்கள் எல்லாம் அந்த நெல்லை விரைத்து கொடுக்கிறார்கள், வித்தாக கொண்டு விரைத்து கொடுக்கிறார்கள். அதை உமையம்மை வாங்கி நெல்லை வாங்கி அங்கே அறம் செய்கிறாள். அப்படி அறத்திற்கு துணையாக இருக்கின்றவர்கள் எல்லாம் வேளாளர்கள் விடுந்தார். அப்படி ஓங்கிய நாற்குலத்து ஒவ்வா புணர்வில் தம்மில் உயர்ந்தனமும் இழிந்தனமும் ஆன சாதி தாங் குடுமி பிறந்த குல பேதமெல்லாம் தந்தமைக்கு ஏற்று தனி இடங்கள் மேவி ஆங்கு நிறை கிளைபையின்றி மரபி நாற்று அடுத்தவினை தொழில் முறைமை விழாமை நீடு பாங்கவளர் இருக்கை நிலை பலமும் எல்லாம் பண்பு நீடிய உரிமைப்பாலே. அங்கே ஒரு குறிப்பு சொல்றார், அந்த நகரத்துல இன்னும் மற்ற சாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தகுந்தாற் போல இந்த நான்கு மட்டும் இல்லை, அந்தனர் வாணிகர் வேளாளர் மட்டும் அல்லாமல் மற்றும் இருக்கின்ற தனித்தனி சாதிகள் எல்லாம் உயர்ந்தன இழிந்தன அந்த சாதிகள் எல்லாம் அங்கங்கே அவர்களுக்கு வந்து தனித்தனி இருக்கையாக அங்கங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிறார்கள் என்று அதையும் அவர் சொல்றார். பல உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதியாக இருக்கின்ற பல்வேறு மக்கள் பல்லிர மக்கள் எல்லாம் குழுமி பிறந்த குல பேதமெல்லாம் தன் தகமைக்கு ஏற்ப தனி இடங்கள் மேவினார்கள் தன் தகைக்கு ஏற்றார் போல. இப்ப நாவிதர் இருக்கிறார், பெண்ணார் இருக்கிறார். இப்ப இந்த இவ்வளவு விஷயம் விரிவா பாடுறார் சேக்கிடார். நீங்க காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா இதுக்குள்ள அடையாளம் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இவ்வளவு கிடையாது, இவ்வளவு பெருசா பாடுறார், இவ்வளவு அடையாளங்கள் அங்க பார்க்கலாம். எப்படி என்றால், வீதி என்று சொன்னால் ராஜவீதி தனியா இருக்கு, பெருசா இருக்கு, இன்றைக்கும் பெருசா இருக்கு. ராஜவீதி அது பேரே ராஜவீதின்னு அங்க இருக்குது. வாணிகர்கள் சொல்ல விடாத வாணிகள் எல்லாம் பட்டு வாணிகர்னா அப்படி எல்லா வணிகம் அங்க இருக்கு. ஒன்று ஊரை பற்றி சொல்ற பொழுது பார்த்தீங்கன்னா தூசி மாமண்டூர் என்று ரெண்டு இருக்குது. தூசி என்றால் தூசி படை இருக்கின்ற இடம், படைஞர்களா இருக்கின்ற அரசர்கள் படை வீரர்களை இருந்து படை பயிற்சி நடத்திய இடம், அது தூசின்னா இன்னைக்கு இருக்கு, பேரே தூசி. மாமண்டூர் என்றால் குதிரை மா யானைகள் எல்லாம் இருந்த இடம், அது மா என்றால் குதிரைகள், மண்டூர் நெருங்கி இருக்கின்ற இடம். எனவே குதிரைகளும் யானைகளும் நெருங்கி இருக்கின்ற மாமண்டூர் அங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு சொன்னேன் அம்பிகாவனம், உமயம் என்ற அம்பிகாவனம் போல அம்பி அம்பி என்று ஒன்று இருக்குன்னு பார்க்கிறோம். அப்புறம் மற்ற குளங்கள் காஞ்சிபுரத்துல ஒலிமுகம் பேட்டைன்னு ஒன்று இருக்குது. வண்ணா திருக்குறிப்பு தொண்டர் தோப்புறார், திருக்குறிப்பு தொண்டரை வாழ்ந்த இடம் அது, சாலியர்கள் வாழ்ந்த இடம். இன்னைக்கு சாலியர் வீதினே பெறுது, சாலியர் வீதினே அதுக்கு பெயர். நெசவாளிகள் இருந்த இடம், வண்ணான் இருந்த இடம், இதெல்லாம் இன்றைக்கு தெருக்கள் அப்படியே இருக்கு பார்த்தீங்கன்னா. தெருக்கள் பெயர் அரைப்பெரும் செல்வி தெரு இருக்குது, புத்தர்கள் வாழ்ந்த தெரு புத்தேரி தெரு இருக்குது, சாலியர் தெரு எல்லாம் பார்க்கலாம் அங்கே. அதுபோல் அந்த அடையாளங்கள் அங்கே கொஞ்சம் இருக்குது. சரி, இனி வீதியரே வீதியை சொல்கிற பொழுது கற்பனைக்காக சொல்றார், கற்பனையாக சொல்றார். ஆதி மூதையில் அன்னகர் மன்னிய சோதினியல்மணி தூபமும் தீபமும் கோதில் பல்லியமும் கொடியும் பையில் வீதி நாளும் ஒழியா விழா அணி, விழாக்கள் குறையாமல் இருக்கின்ற இடம் என்று சொன்னார். விழாக்கள் அங்கே குறையாது, காஞ்சிபுரத்தில் விழாக்கள் குறையாது. மூதையில் பெரிய மூ இன்னைக்கும் பார்க்கலாம், விழா குறையாது, எல்லாம் ஏதோ ஒரு விழா நடந்துட்டே இருக்கும். நான் சொல்றது கோயில் விழா, மக்கள் விழா இருக்கிறது, திருமணம்லாம் அதெல்லாம் நடக்குது வேற, கோயில் விழாக்களே நிறைய நடக்கும். ஏதாவது ஒரு சாமி போயிட்டே இருக்கு, நீ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதி மூதையில் அன்னகர் மன்னிய சோதி நீல்மணி தூபம் தீபம் கோதில் மல்லி பல்லியமும் கொடியும், நகரத்துல கோயில்ல வந்து தூப தீபங்கள் பல இசைக்கருவிகள், பல்லியம் என்றால் பல இசைக்கருவிகள், கொடி கொடியேற்றம் இவையெல்லாம் இருக்கின்ற விழாக்கள், கொடியேற்றி பல வாத்திய கருவிகள்லாம் முழங்கி இசைப்பாடி தூபதீபம் ஏற்றுகின்ற விழாக்கள் அங்கே குறையாமல் இருக்கிறது. வாயில் எங்கனும் தோரணம், எல்லா இடங்களும் தோரணம் கட்டிருப்பாங்க. மாமதில் ஞாயில் எங்கனும் சூழ் மகில் முகில், பெரிய பெரிய மதிலா இருப்பதாலே நாள்தோறும் அங்கே முகில்கள் மேகங்கள்லாம் வந்து தவழ்கின்றன. நாள் மதி தோயும் சந்திரன் அங்கே வந்து தங்குவான். மங்களம் தொண்டர் சூழ் கோயில் எங்கனும் உண்டு, மங்களம் சொல்லுகின்ற தொண்டர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அதாவது மங்களம்னா என்ன, அரகர மகாதேவான் சொல்றது, தென்னாளுடைய சிவனே போற்றி என்று மங்கள வழக்கம் சொல்றாங்க இல்லையா,
அந்த மங்கள முழக்கம் சொல்லுகின்ற தொண்டர்கள் கோயிலை சூழ்ந்திருக்கிறார்கள். கும்பர்குலம் தேவர்குலமும் அங்கே வந்து பெருமானை வணங்குகின்றது அப்படின்னார். அதுக்கப்புறம் ஒன்று, இந்த ஒரு பாட்டு ஒன்று கொஞ்சம் பாருங்க. வேத வேதியர் வேள்வியே தீயன, மாதர் ஓதி மலரே பிணியன, காதல் வீதி விளக்கே கவலைய, சூத மாதவியே புறம் சூழ்வன, சாயலார் அடுத்தபாடு சாயலார்கள் உசுப்பே தளர்வன, ஆயமாடக் கொடியே அசைவன, சேய ஓடை களிரே திகைப்பன, பாயசோலை தருவே பயத்தன. தமிழ்ல என்ன வார்த்தைகள் எப்படி விளையாடலான்றதுக்காக வைத்து விளையாடுறார். குற்றால குறவஞ்சி என்ற சிறு பிரபந்தம், அந்த பிரபந்தத்துல வாட காண்பது மின்னார் மருங்குல் பாட்டு உண்டு, உளைய காண்பது சங்கம் இப்படிலாம் பாட்டு உண்டு. அந்த குற்றாலத்துல வாடுவது எது என்றால் பெண்ணுடைய இடைதான் வாடுகிறதா, வெறும் சின்னதாகுதான். வாடுவது எது என்றால் உடம்பு இழைக்கலையா, இடை இழைத்து போயிருக்குன்னா அழகு நடத்தும், இடை இழைத்து போச்சான். வாட காண்பது மின்னார் மருங்குள் அப்படின்னாரு. தேய காண்பது எது என்றால் மாமதிதான் தேயும், செல்வம் தேயாது. வானத்தில் இருக்கிறவே சந்திரன் தான் தேய்வானே தவிர அந்த குற்றாலத்தில் இருக்கிற மக்களுடைய செல்வம் தேயாது. இப்படிலாம் அந்த பாட்டு அங்கே நிறைய இருக்கும். இதற்கெல்லாம் மூலம் யாருன்னா சேக்கிழார் தான், அவர் தான் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாருங்க, தீமை எது அங்கேன்றார். தீயன எது காஞ்சிபுரத்துல தீயன எது என்றால் வேத வேதியர் வேள்வியே தீயனர், வேள்விதான் தீயதுன்னு அங்கதான் நெருப்பு இருக்குதுன்னு ரொம்ப நயமா சொல்லிட்டார். வேள்வியே தீயனன்ட்டார். வேத வேள்வியர் வேள்வியே தீயன, தீமை என்றால் அதுதான் தீமை. அப்புறம் கட்டி எது பிடி, பிடினா நோயின் அர்த்தம், பிடினா நோய், எது நோய் என்றால் மாதர் ஓதி மலரே பிணியனர், பெண்களுடைய கூந்தல், ஓதினா கூந்தல், கூந்தலையுடைய பெண்கள் அந்த கூந்தல அணிந்திருக்கிறார்களே பூக்கள், அதைத்தான் கட்டி வச்சிருக்காங்களா, பிணித்தல்லாம் கட்டி வைத்தல், மலர்களைத்தான் கட்டி வைத்திருக்கிறார்கள் தவிர வேறு பிணி இல்லை. அங்கே மலர்கள் பிணிக்கப்பட்டன, கட்டப்பட்டன, அதாவது தொடுத்து மாலையாக ஆக்கியிருக்காங்க. மாதர் ஓதி மலரே பிணியன, வேறு நோய் கிடையாது அங்கே, வேறு தீமை கிடையாது. வேத வேள்வியே தீமை, மாதர் ஓதி மலரே பிணியன, காதல் வீதி விளக்கே கவலையன்னர். கவலை என்றால் ரெண்டு அர்த்தம், மனக்கவலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, மனசுல இருக்கிற கவலை ஒரு கவலை, இன்னொன்று ரெண்டு பிரிவா பிரிந்தால் கவலைன்னு வாங்க, ஒரு தெரு ரெண்டாக பிரிந்தால் கவலைன்னு வாங்க. அதுபோல் அங்க எது கவலை, காதல் வீதி விளக்கே கவலை என்ன, வீதி விளை வீதி தான் கவலையா பிரிதான், வேற கவலை கிடையாது, மக்களுக்கு கவலை கிடையாது, வீதி தான் இரண்டா பிரியுதுனர். காதல் வீதி விளக்கே கவலையே, சூத மாதவியே புறம் சூழ்ந்தனன்ற, சூதம் என்றால் மாமலர், இந்த மாமரம், மாமரத்தை சுற்றி புறத்தை சுற்றி இருக்கிறதான் மாதவி கொடி. மாதவின்னா ஒரு கொடி, அது மாதவி கொடிதான் மாமரத்தை சுற்றி இருக்கிறது. புறம் சூழ்வனன்ன, புறம் சூழ்ந்த வெளியே சூழ்தல் ஒரு அர்த்தம், புறங்கூதல் ஒரு அர்த்தம், அங்கே புறங்கூறுவார் கிடையாது. மாமரத்தை சுற்றி இருக்கின்ற இந்த மாதவி கொடிதான் புறம் சூழ்ந்திருக்கிறது என்று மாதவியே புறம் சூழ்வன. அப்புறம் சாயலார்கள் நுசுப்பே தளர்வன, இப்ப சொன்னதுதான் தளர்வு என்ன, தளர்ச்சி எங்க அவர்களுக்கு இருக்கா, மனத்தளர்ச்சி கிடையாது. பெண்களுடைய நுசுப்பு என்றால் இடையின் அர்த்தம், பெண்களுடைய இடைதான் அங்கேயே தளர்ந்திருக்கிறது. அப்புறம் ஆய மாட கொடியே அசைவன, அசைதல் என்றால் வருந்துவது, வருத்தம் அர்த்தம், அசைவுனா வருத்தம் அர்த்தம் உண்டு. அங்கே எது வருத்தம் என்றால் கொடிதான் அசைகிறது, கொடி அசையுமே தவிர மனம் அசையாது, மனம் தளராது, இடைதான் தளரும். சாயலார்கள் நுசுப்பே தளர்வன, ஆயமாடி ஆயமாட கொடியே அசைவன, சேய ஓடை களிரே திகைப்பன, சேய ஓடை களிறு திகைப்பன, திகைத்தல்லாம் மயங்குதல் அர்த்தம். எப்படிறா அந்த ஓடை இப்படி போறது, இப்படி போதா அப்படி போறதான்னு தெரியாது, அப்படி திகைக்கிறதா, எல்லா பக்கம் போக வேண்டும் அல்லவா என்பதனால் இப்படி திகைக்கின்றன சொன்னார், திகைப்பனர். இன்னொன்று அந்த திசையானைகள், திசையானைகள் திகைப்பனது திசையான, திசையானைகள் அந்த திசையானைகள் தான் அங்கே திகைக்கின்றன அப்படின்னார். அப்ப என்ன பண்ண, சேய ஓடைன்றது வந்து அந்த பொன்னோடைன்னு வாங்க, அந்த யானைக்கு நெற்றி படம் போடுறாங்களே, நெற்றி படம் அது,
நெற்றிப்படாம் போட்டிருக்கின்ற யானைகள் தான் அங்கே திகைக்கின்றன, வழி தெரியாம நிற்குதான் திகைக்கின்றன. பாய சோலை தருவே, பாயன பறந்த நடத்தும், பறந்திருக்கிற சோலைகள், சோலையில் இருக்க மரங்கள் தான் பயத்தனை என்றால் பழம் தருது நடத்தும், பயம்னா பழம் நடத்தும், பயன் தருகிறது, அந்த மரங்கள் தான் பயன் தருகின்றன. என்ன அர்த்தம்? மரங்கள் தான் பயனுடையதாக பழம் தருகிறது. பயத்தனை என்றால் பயம் கிடையாது, பயம்னா பயம், பயம் கிடையாது, அங்கே பயம் கிடையாது, பழம் தான் இருக்கு, பயன் தான் இருக்கிறது, வேற பயம் கிடையாது என்று. தளர்வு கிடையாது, அசைவு கிடையாது, திகைப்பு கிடையாது, பயம் கிடையாது. ஆனால் தளர்வனை எது? பெண்களுடைய இடை. அசைவனை எது? மாடத்திலே உள்ள கொடிகள் அசைகின்றன. திகைப்பனை எது? சேய உடை களிரே, சிவந்த பொன்னோடை அணிந்திருக்கின்ற களிறு யானைகள் எல்லாம் திகைக்கின்றன. அதுக்கப்புறம் சோலைகளுடைய மரங்கள் தான் பயம் பழம் தருகின்றது, பயம் கிடையாது ஆனால் பயன் உண்டு என்று ஒரே சொல்ல வைத்து இப்படி நயமாக சொல்றார். சில இடங்கள்ல சேக்கிடா சில கற்பனை சொல்ல வேண்டியதார், பக்திக்கு மீறி தமக்கு வந்த கற்பனை சொல்ல வேண்டும், காப்பிய சுவைக்காக சொல்ல வேண்டும் என்று சில இடங்களில் சொல்றார். அதனால்தான் இந்த காஞ்சிபுரத்தை இவ்வளவு விரிவாக சொல்றார். அந்தனர் வீதி, வேளாளர் வீதி, இருக்கை வீதி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா காப்பியங்களும் இருக்கும். சிலப்பரிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா இது போன்ற விரிவாக பலவற்றை இருக்கும். அதை நயமாக அவர் அதே சமயத்தில் அதை பக்தியோடு சொல்றார். வேளாளர் வீதி இருந்தால் அந்த வேளாளர்கள் செய்கின்ற உழவு எப்படி என்றால் அம்மைக்கு அன்னம் பாலிப்பதற்கு உதவுகின்ற வேலையை செய்கிறார்கள், நெல்லை விதைக்கிறார்கள், விளைக்கிறார்கள் என்று. அதுபோல அந்த பக்தியோடு இணைச்சுதான் அந்த அலங்காரத்தையும் புனைந்துரையா சொல்ற பொழுது கூட அந்த பக்தியை சொல்கிறார்னு பார்க்கிறோம். அதனால அதுவரை நாம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கலாம். அந்த பாய சோலை தருவே பயத்தனை என்பதோடு நிறுத்துவோம். இன்னும் சிலதெல்லாம் இருக்குது, அதோட சொல்லி நாம அப்புறம்தான் அவர் அந்த திருக்குறிப்பு தொண்டனாரை ஆரம்பிக்க போறார். நான் சொன்ன மாதிரி திருக்குறிப்பு தொண்டனார் கொஞ்சம் தான் சொல்லுவார், காஞ்சிபுரத்தினுடைய பெருமையைத்தான் சொல்ல வேண்டும் என்று தான் முடிவு பண்ணார் சேக்கிழார். நாயன்மார விஷயம் கொஞ்சம் தான் இருக்குது, அதை சொல்ல போகிறோம், எல்லாரும் தான் சொல்கிறோம். தொண்டைமா நகரில் இருக்கிற தலைநகரமாக இருக்கிற காஞ்சிபுரத்தை சொல்லி ஆகணும் இல்லையா, அதற்காக இதை பயன்படுத்தியிருக்கிறார். நான் அதுக்கு நான் காரணத்தை சொன்னேன், அது தொண்டை நாடு என்பதாலேயோ தன் பக்கம் இருக்கிற தொண்டை நாடு காஞ்சிபுரம் தன்னுடைய சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனாலையோ அப்படி சொல்ல. உண்மையிலேயே காஞ்சி மாநகரம் சிறந்த நகரம், இப்படி பெருமையெல்லாம் இருந்த நகரமாக இருந்தது என்பதை இவர் சொல்லலை, வரலாற்று குறிப்போடு காஞ்சிபுரத்தை பற்றி பேசுகிறான், அவளெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதால் தான் அதை விரிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் அதுவரை இந்த வர்ணனை எல்லாம் வெறும் வர்ணனை தான், இல்லை ரொம்ப விஷயங்கள் கிடையாது, வர்ணனையாக சொல்லியிருக்கார் காஞ்சிபுரத்தை பற்றி. அது சும்மா நம்ம நூல் படிக்கிற பொழுது விடக்கூடாதுக்காக தான் வேகமாக அதை படிச்சிருக்கிறேன். இனி இன்னொரு நாலஞ்சு விளக்கம் இருக்குது, அது வர்ணனை முடிச்சிருப்பாரு. திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய வரலாற்றுக்கு நாம் செல்லலாம் கூட நான் நிறைவு செய்கிறேன். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குவா? வர்ணனையில் என்ன சந்தேகம் இருக்க போகுது? வர்ணனையில் ஒன்றும் சந்தேகம் இருக்க போகிறது கிடையாது ஐயா. ஐயா அந்த அரு சமயம் வந்து அகச்சமயங்களா? இல்ல, பொதுவா அங்க அவரு அது கமிட் பண்ணல, அவரு பொதுவா அரு சமயம் சொல்லிட்டாரு. அங்க உமையம்மையா இருக்கிறதுனால புறச்சமயமா சொல்லக்கூடாது, உமையம்மை தானே சொல்றாரு, எல்லாருக்கும் போடுறான்ற பொழுது அறங்களை வளர்க்கிற போது இந்த வேறுபாடு இல்லாமல் செய்கிறாள் என்பதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பெருமான் வேறுபாடு இல்லாமல் தான் எல்லா சமயத்தையும் வளர்க்கிறான், அவனுக்கு இந்த வேறுபாடு இல்லை. அறுவகை சமயமாகி அங்கங்கே அவருக்கு அருள் புரிகிறான் சொல்றதுனால புறச்சமயத்தாருக்கும் அவன் அருள் புரிகிறான். அது கொஞ்சம் வரட்டும் பின்னால, அந்த உயிரை புறக்கணிக்க முடியாது இல்லையா. அதுபோல உமையமையும் அரு சமயம் சொல்லிட்டார், அதனால எல்லா சமயங்களும் தான். ஏன்னா அங்க இருந்தது காஞ்சிபுரத்திலே எல்லா சமயங்களும் அங்க இருந்ததால அதாவது அவர் என்ன பண்றாரு, சில இடங்கள்ல காப்பியம் போல அந்த இலக்கணத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு, காப்பி இலக்கணமா சிலவற்றை சொல்ல வேண்டியதா, அதெல்லாம் அப்பா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்களை வந்து நகர்ப்புறத்தை விளக்குவதற்கு வச்சிட்டாரு. திருவாரூர்லயே சொல்லியிருக்கலாம், நகர சிறப்புன்னு சொல்லி அங்கேயே சொல்லியிருக்கலாம். அங்க மிகச்சிறப்பா இருக்கிற மனுரி சோழனை சொல்லணும். அத இதெல்லாம் விட இதெல்லாம் எங்க சொல்லிக்கலாம்,
திருநெய் மயக்கத்தை சொல்லலாம், நானா வாணிகர் வீதி அந்த வீதி எல்லாத்தையும் சொல்லலாம். திருவாரூரை தான் அங்கே சொல்ல மன்னிச்சல் சொல்லலாம், அதுதான் அங்கே தான் சொல்ல முடியும். எனவே அதை பெரும்பான்மையை வச்சுட்டாராங்க. அப்புறம் மற்ற இடங்களை சொல்லலாம், அங்கங்கே கொஞ்சம் சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் விரிவாக சொல்லிடணும்னு அவர் சொல்லிட்டார். அதான் அவளை எக்ஸ்டென்ட் பண்ணி சொல்றதெல்லாம் காரணம். இன்னும் ஒன்று, ஒரு காப்பியத்தில் தலைவனுடைய அழகை வர்ணிக்கணும்னு இருக்கு, பாதாதிகேசமாக வர்ணிக்கணும்னு இருக்கு. இவர் என்ன பண்ணுவார், காப்பியத்தில் எந்த யாரை வர்ணிக்கிறது, பறவையாரை வர்ணிக்கிறதா செங்கலையாரை வர்ணிக்கிறதா, அதான் சேக்கிழாருடைய திறமை. சொன்னால் தப்பு கிடையாதுங்க. இப்போ சீதையை வர்ணிக்கிறான் கம்பன், பாதாதிகேசமாக வர்ணிக்கிறான். சிலப்பிரிகாரத்தில் மாதவியை பாதாதிகேசமாக இளங்கோடி வர்ணிக்கிறார். இருக்குது, எல்லாம் இருக்குது. காப்பி இலக்கணப்படி சொல்கிறாங்க. அவங்க நோக்கம் என்ன, காப்பி இலக்கணம் சொல்லணும், அதுக்காக ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார். அந்த மாதிரி சேக்கிழார் பண்ணலாம் இல்லையா, சரியான இடம் பார்க்கிறார். எலும்பை பெண்ணாக்கி அந்த அம்மா குடத்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வரப்போது எப்படி அந்த அருள் இருக்கிறது, அருள் ஒழுக்கமாக எப்படி எலும்பு அழகாக மாறி இருக்கிறது என்பது சொல்லுகிறபடி வியந்து பார்க்கிறார் திருஞான சம்பந்தர். புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழவியந்தர், இது புண்ணிய 16 ஆண்டு பேர் கண்ணுதல் கருணை வெள்ளம், 1000 முகத்தால் கண்டார் என்று பாடுறார். அப்படி பார்க்கிற ஒரு அழகல்லவா அருள் அழகுது, அருளினாலே வந்த அழகு. அங்க சொல்லலாம் என்று ஆரம்பிக்கிறார், அங்கதான் பாதாதிகேசன் சொல்ற. அவருடைய காப்பிய இலக்கணம் அங்கே நிறைவடைந்து விடுகிறது. தம்முடைய நூலாக இருக்கின்ற பக்தி இலக்கியம் அல்லவா, அது பக்தி இலக்கியத்திற்கு பொருத்தமாக ஒரு பதிகம் பாடி பெருமானுடைய திருவருளாலே வருகின்ற ஒரு பெண்ணை வர்ணிக்கிறான்னு சொன்னா சேக்கிழாருடைய திறமை எவ்வளவு பெரிய திறமை. நீங்க போய் நீங்க பறவையாரு சொல்லிட்டு இருக்கலாம், அப்ப பிறந்தால் பறவையாரும் சொல்லிட்டு இருக்கலாம், செங்கலையாரை பற்றி சொல்லலாம். இன்னும் மற்ற இதுலேயே பெண்கள் இருந்தா மணமந்த புத்தூர் அந்த மாதிரி இருந்தாங்களே சடங்கு வைப்பு அந்த மாதிரி சொல்லலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்கடா சொல்ல வேண்டும் பார்த்தா கரெக்டா பொருத்தமான ஒரு இடம் அவருக்கு கிடைக்கிறது. அவர் தெரியும் அல்லவா இந்த இடத்துல தான் அந்த பாதாதி கேசமா வர்ணிக்க வேண்டும் என்று சொல்லுதான்னு பாக்குறோம். அங்க நான் சொன்ன ஞாபகம் அந்த இடம் எனக்கு சரியா இப்போ நினைவு வரல. அதாவது அது ஒன்று சொல்லி நான் நினைக்கிறேன், ஏன்னா அடுத்து ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால. இல்லை, அந்த இடம்தான். அதாவது உச்சிமேல் குவித்து எரிஞ்சி வீழ்ந்தார், கருணையை எழுந்து வீழ்ந்து எழுந்தார். அதற்கு பின்னால் அங்கு அவன் உருவம் காண்பார் அதிசயம் மிகவும் எழுதி பங்கமுற்றார் போல, எங்கே இது போல நடக்கும் என்று மற்ற சமயத்தெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்கன்னா, கன்னிதன் மனப்பு தன்னை கண்களால் முடிய காணார்ந்தார். அவ்வளவு அழகா இருக்கிறாங்க, கண்கள்ல பார்க்கிற அழகா அது இல்லை என்று சொல்லி அப்புறம் அந்த கேசாதி பாதமாக அதை வர்ணிக்கிறார். மொய் கருங்குழலின் பாரம் மன்னிய வதன சிந்தாவனேன்னு அதை நான் இதில் என்னுடைய ஆராய்ச்சியில் அதை எழுதின அந்த விஷயத்தை எழுதியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன், இது நியாயமாக திருவருளினாலே வந்த ஒரு தெய்வ பெண். பின்னால் அந்த அம்மா சிவத்தை தான் மேவ போகிறாங்க, கல்யாணம் பண்ணி போகிறது கிடையாது. எனவே அந்த அழகை பாதாதிகேசமாக வர்ணித்தாலும் தப்பு கிடையாது. ஒரு மானிட பெண்ணாக அவர் பார்க்கல, ஏன்னா அது மானிட பெண்ணா, அது எலும்பு பெண்ணாக அவருக்கு மானிட பெண்ணான, அது பெருமான் அருளாலே பதிகம்பாடி வர்ற பெண் அது. எனவே எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. கண்ணுதல் கருணை வெள்ளம்ன்றார் சேக்கிழார், 1000 முகத்தால் பார்க்கிறார் ஞானசம்பந்தன்றார். எனவே அந்த தெய்வப்பெண் போலவே இருப்பதனாலே பாதாதி கேசமாக வர்ணித்தாலும் தப்பில்லை. ஆனால் அவர் கேசாதி பாதமாக வர்ணிக்கிறார். ஏன் என்றால் குடத்திலிருந்து எழுகின்றார் அந்த அம்மா. எழுகின்ற பொழுது முதல்ல தலை தான் தெரியும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கமா வந்து, எப்படி குழந்தை பிறக்கிற பொழுது தலைதானே முதல், அதே போல இவளும் குடத்திலிருந்து பிறக்கிறாள் என்று தலையதான் முதல். எனவேதான் எடுத்த உடனே என்ன பண்ணார், முன்னுற கண்டார்க்கெல்லாம் ஒய் கரும் குடலின் பாரம் மன்னிய வதன செந்தாமரை கரிய வண்டு துண்ணிய ஒழுங்கு சுட்ட குழல் போல் பரிசீலியா. முதல்ல தோன்றுது என்ன, கருங்குடல் தோன்றுதான், நிறைய கூந்தல் தெரியுதான், அப்புறம் வதனம் தெரிகிறதா, அப்புறம் கண்ணு தெரியுதான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோன்றுகிறாள் என்பதை அப்படி. அப்புறம் வரிசையாக எல்லாத்தையும் சொல்றார், பாதாதி வரையில் சொல்றார். அந்த மாதிரி அவர் சொல்லுகின்றது ஒரு அப்படி எண்ணித்தான் சொல்றார் என்று பார்க்கிறோம். அதுபோல காப்பிய இலக்கணமும் அங்கே இருக்கிறது. அதே சமயத்தில் சேக்கிழாருடைய புலமையும் அங்கே தெரியுது. அதுக்காதான் சொல்றாங்க அந்த ஐயா உங்க நேரம் கையால சொல்லுங்க.
அந்த ஒலி சம்பந்தமா பல குறிப்புகள் சேக்கர் சொல்றாரு. ஒரே ஒலியா பயன்படுத்துறதா சொல்றாங்க. அப்படியா? ஒரே அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஒரு இடத்துல கண்ணாபிட்டு கிளம்பும், ஏன்னா அவசரத்துல கிளம்புறதுனால அந்த சாமி எல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவங்களோட பேச்செல்லாம் முடியும் இல்லையா, ரெண்டு நாயனாருக்கும். ஒரு ஆர்கனைஸ்டா ஒரே சவுண்ட போட்டிருக்கிறதா சொன்னாங்க. இல்ல இல்ல, அப்படியே அந்த இடம் நம்ம நீ கூட கேட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு, புகழ்ச்சோழரையும் நீ கேட்ட ஞாபகம் எனக்கு. இல்ல, அவர் என்ன பண்ற, இது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல ஒரே மாதிரி இருந்தால் ஒரே சொல்ல போட மாட்டார். இப்ப யானைன்னு வருது வச்சுங்களேன், யானையை பற்றி சொன்னா முதல்ல வேடம்னுவார், களிருன்னுவார், யானைன்னுவார், அந்த மாதிரி கரின்னுவார், அந்த மாதிரி வெவ்வேறு சொற்களை வச்சு போடுற பழக்கம் அவருக்கு உண்டு எல்லாத்துலயும். இது மட்டும் இல்லை, ஒரே பாட்டில் பலவற்றை சொல்ல வேண்டியதா இருக்கு, ஒரே பொருளுடைய சொல்ல வேண்டியதுதான், ஒரே சொல்ல சொல்ல மாட்டார், மாறி மாறி தான் சொல்ல. அந்த சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இருக்கிறதோ அந்த பொருளுக்கு அத்தனை சொற்களையும் போடுவார். அது சேக்கிழாருடைய மரபு, பல இடங்கள் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுபோல் நீங்க சொல்ற இடம் புகழ்ச்சோடையோட அப்படி இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம். இது அது மாதிரி இதுவும் அப்படிதான், வெறும் ஓசைதான். ஓசையை சொல்ற பொழுது கலைப்பினுடைய ஆர்ப்பு அதிர்வு, வரியினுடைய அதிர்ப்பு ஆர்ப்பு என்று மாற்றி மாறி சொல்ற இல்லையா, எல்லாம் ஒலிதான். ஒரே மாதிரி சொல்லக்கூடாது பாட்டில் என்று சொல்லி எல்லாம் ஒலிகளை மாத்துறார். அது மட்டுமல்ல, ஒரு வொகாபுலரி வளரும் இல்லையா நமக்கும் கூட, இந்த பாட்டை படிக்கிற பொழுது ஒலிக்கு இத்தனை சொற்கள் இருக்கதா என்று தமிழ் மொழி வளம் நமக்கு தெரியும் இல்லையா, நாமும் கற்றுக்கலாம் இல்லையா பலவற்றை. அதுதான் சொல்கிறான். இப்போ நீங்கள் ஆண்டானிம் சினானிம்ஸ்னு ஒரு டிஸ்டன் வைக்கிறாங்க, பொதுவாக டிஸ்டன்னா முன்ன எப்படி இருக்கும், ஒரு சொல்லுக்கு பொருள் தான் இருக்கும். ஒரு காலம் நாங்கள்லாம் படிச்சபோது அதுதான், சினானிம்ஸும் ஆண்டானிம்ஸும் இன்னே தெரியாது எங்களுக்கு, இப்போ அப்படி இல்லை இல்லையா. அதே போல் அவர் அந்த சினானிம்ஸ் தான் சொல்கிறார் என்று நம்ம சொல்லலாம். காஞ்சி பட்டு சொல்றீங்களா? இல்ல இல்ல, பொதுவா சொல்லிட்டாரு, பொதுவா சொல்லிட்டாரு, பட்டு சேலை பத்தி சொல்லல, நெசவாளி நெசவாளி சொல்லணும் இல்லையா, சொல்லல, காஞ்சிபுரம் தலையாத்திரனால சொல்லல சொல்லல, அது இப்ப இன்னைக்குதான் காஞ்சி வாங்கி அதை சொல்லல. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆ சரி, வாழ்த்து பாடுங்கம்மா, வாழ்த்து பாடு. திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி.